रामानुजदयापात्र ज्ञान वैराग्य भूषण श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरुपरंपरां योनित्यमच्युत पदाम्बुज युग्मरुक्म व्यामोहतस्सवितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतो श्रीसिंधो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीकृष्णदेशिक पदाम्बुज भृंगराजं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं त्रय्यन्तदेशिकयतीन्द्रशठारिमूर्तिं गोपालदेशिकशिखामणिमाश्रयामः अखिलभुवनरक्षासाधनायावतीर्णे कुमतिकलिविलासध्वान्तदिग्मांशुजाले निरवधिकरुणाद्धौ वेदचूडागुरौ मे भवतु परमभक्तिश्रीनिधौ वेङ्कटेशे। இருநூத்தி எண்பத்தி ஆறாவது திருநாமம், அதிலிருந்து ஆரம்பிச்சு பார்க்க போறோம். தேவதாந்தர தாதாத்ம முக்திவாத தமோனுதா மதாந்தரஸ்த சாயுஜ்ய சப்தார்த்த அனுபபத்தி வித்து முக்தாத்ம புனராவிருத்தி பிரசங்க பரிகாரகா வைசேஷிகாதி பாஷான துல்லிய மோக்ஷோக்தி வாரகா சாங்கியாபிமத சம்சார மோக்ஷபக்ஷ நிவாரகா மதாந்தரஸ்தாபிமத மோக்ஷ வைவித்ய வாரகா இருக்கு. இந்த திருநாமங்கள் எல்லாமே மோக்ஷத்தை பத்தி இருக்கு. சம்சாரத்துல பிறந்தவனுக்கு பரம லட்சியமானது மோக்ஷம். அதனால முதல்ல மோக்ஷம்னா என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணுமா. மோக்ஷம்னா என்ன தெரிஞ்சின்றப்புறம்தான் அதுல ஆசை வரும். அதுல ஆசை வந்தப்புறம்தான் அந்த மோக்ஷத்துக்கான உபாயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணும். உபாயம் என்னங்கிறது தெரிஞ்சிருந்து அப்புறம் அந்த உபாயத்தை செய்யணும், அப்புறம் மோக்ஷம் பலன் கிடைக்கும். இதுதான் கிரமம். முதல்ல மோக்ஷம்னா என்ன அப்படிங்கிறது புரியணும் முடியும். அது சாஸ்திரங்கள்ல எடுத்து பார்த்தா பல பேரும் பல விதமா சொல்லியிருக்கா. எத்தனையோ மதங்கள் இருக்கு பாரத தேசத்துல. ஒவ்வொரு மதத்திலையுமே மோக்ஷங்கிறது ஒன்று ஒன்று சொல்லியிருக்கு. எல்லா மதத்திலையுமே மோக்ஷங்கிறது தான் பரமலட்சியமா வச்சுருக்கா. முக்காவாசி மதங்கள்ல பார்த்தோம்னா சம்சாரத்தை விட்டு போகணும், விடுபட்டு போய் மோட்சத்துக்கு போகணும் அப்படிங்கறதான் எல்லாருமே வச்சுருக்கா. ஆனா மோக்ஷம்னா என்ன அப்படிங்கறது சொல்லும் போது ஒரே கருத்தை சொல்லல. யாராவது ரெண்டு பேராவது சேர்ந்து ஒரு கருத்தை சொல்ல முடியல, அதுவும் கிடையாது. ரெண்டு பேர் இருந்தானா ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசமா தான் இருக்கும். அப்ப எத்தனை மதங்கள் இருக்கோ அத்தனை அபிப்பிராய வித்தியாசங்கள் இதுல இருக்கு. அதுல இருக்கும்போது நம்ம உபநிஷத்துல சொல்லப்பட்ட மோட்ச தத்துவம் என்ன அப்படிங்கறத சரியா புரிஞ்சுட்டு வரவா ரொம்ப குறவா இருக்கும். அதனாலதான் இத்தனையும் தாண்டி வரணும். ஜெகதி பவிதா தெய்வாது கச்சிது அப்படின்னு சொல்ற மாதிரி, தேசிகன் சொல்ற மாதிரி யாரோ ஒருத்தர் வருவார் அப்படின்னு அர்த்தம். யாரோ ஒருத்தர் வருவார் அந்த மோட்சத்துல ஆசைப்பட்டு நிரவதி மகானந்த பிரம்மானுபூதி குதூகலி நிரவதியான மகானந்தம் பெரிய ஆனந்தமான பிரம்மானந்தம் அதுல ரொம்ப ஆசைப்பட்டு இந்த மோட்சம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்து வரவர் யாரோ ஒருத்தரா தான் இருப்பார். யாருன்னு கேட்டா ஆயிரத்துல லட்சத்துல கோடியில ஒருத்தரா தான் இருப்பாராம். நம்ம சித்தாந்தத்தின்படி மோட்சம்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். மோட்சத்துக்கான உபாயம் என்ன அப்படிங்கறதையும் பார்த்தோம். நம்ம சித்தாந்தம்படி மோட்சம்னா என்ன அப்படின்னு கேட்டானா, இந்த சம்சாரத்துல இருக்கிற கர்மங்களை எல்லாம் தீர்த்து மேல ஒரு திவ்ய லோகம் ஸ்ரீவைகுண்ட லோகம் போகணும். அதுதான் மோட்சம். ஸ்ரீவிகண்ட லோகத்துல மோட்சத்துல இவனுக்கு அனுபவம் பிரம்மானந்த அனுபவம் காத்துருக்கு. இந்த சம்சாரம் அதுக்கு தடையா இருக்கு, கர்ம பந்தம் தடையா இருக்கு. அந்த தடை போகிறதுக்காக என்ன பண்ணணும் கேட்டா மோட்ச உபாயம் பண்ணணும். மோட்ச உபாயம்னா அந்த தடையை போகிறதுக்காக, அது பக்தி யோகம், அதாவது தியானம். எம்பெருமானை குறித்து உபனிஷத் சொன்ன ரீதியில ஏதாவது ஒரு வழியில தியானம் பண்ணணும். அதை பண்ண முடியாதவன் சரணாகதி பண்ணணும். பண்ணால் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே இந்த சம்சாரத்தை தாண்டி மோட்சத்துக்கு போக முடியும். ஸ்ரீவைகுண்ட லோகத்துல இருக்க பிரம்மானந்தம் அப்படிங்கிறது இப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. ஏன் அந்த பிரம்மானந்தம் நமக்கு வேணும் அப்படின்னா, நமக்கு ஏற்றது அந்த பிரம்மானந்தான், பிரம்மா ஆனந்தம் தான். நம்ம சம்சாரத்துல இருக்கக்கூடிய ஆனந்தம் அப்படிங்கிறது நமக்கு உச்சிதம் இல்லை, நமக்கு ஏற்றதல்ல, நமக்கு தேவையில்லாதது. இது
தேவையில்லாத இதை நம்ம மேல ஏறிட்டு வச்சுண்டு எது நமக்கு உண்மையா இருக்கோ அதை விட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற உண்மையெல்லாம் எடுத்து சொல்ற. இதெல்லாம் ரகசிய திரிசாரத்துல விஸ்தாரமா இருக்கு. இப்ப நம்ம மதத்தை எல்லாம் சொல்லி முடிச்சப்புறம் இப்ப கடைசியில இந்த சரத்துல பிற மதங்கள்ல மோட்சத்தை பத்தி என்ன சொல்றார் அப்படிங்கிறத சொல்லி அதை கண்டிக்கிறாராம். அதுதான் இந்த திருநாமங்கள்ல இப்போ இருக்கு. இதுல 286வது திருநாமம் பார்க்கலாம். தேவதாந்தர தாதாத்ய முக்தி வாத சமோனுதா. வேறொரு தேவதாந்தரத்தோடு கூட வேறொரு தேவதையோடு கூட தாதாத்யம் ஒன்றி போகுதல் தான் மோட்சம் அப்படின்னு சொல்றா. இது சைவ மதம். சைவ மதத்துல மோட்சம்னா என்ன அப்படின்னு கேட்டா சிவனோட சிவனா சேர்ந்து ஐக்கியமாயிடுவார். அவளை பிரித்து பார்க்க முடியாதபடி சிவன் தான் பரம முக்தனா இருக்கான். அந்த சிவனை உபாசனம் பண்ணி மோட்சம் அடைகிறாள்னா சிவனோட ஐக்கியமாயிடுவாள். சிவன் வேற இவன் வேற அப்படின்னு சொல்ல முடியாதபடி ரெண்டு பேரும் ஒன்னாயிடுவாள் அப்படிங்கிறது கலந்துருவாள். சிவத்துல கலந்துருவாள். அதுதான் மோட்சம் அப்படிங்கிறது சைவ மதம். அதை கண்டிக்கிறாராம் சுவாமி தேசிகன். ஏன் அப்படின்னு கேட்டானா சுவாமி தேசிகன் அழகா சொல்றார். அந்த அவர் யாரு நீங்க யாரு, அந்த சிவன்கவர் யாரு நீங்க யாரு? அவர்னா அனாதிகாலமா முக்தரா இருக்கிறவர். நாம யாருனா அனாதிகாலமா சம்சாரத்தில் இருக்கிறவர். அப்ப இவர் போய் அவரோட எப்படி ஐக்கியமாக முடியும் அப்படிங்கிறார். அவர் அனாதிகாலமா முக்தராகவே இருக்கிறவர். இவர் அனாதிகாலமா சம்சாரத்திலே இருக்கிறவர். ரெண்டு பேரும் வேற வேற தானே. அதனால வேற வேற இருக்கும்போது ரெண்டு பேருடைய தன்மையும் வேற வேறையா இருக்கு. அப்படி இவர் அவரோட போய் ஐக்கியமாவார் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அது சொல்ல முடியாது. வேறுனா அவருக்கு சமமாவார் அப்படின்னு வேணா சொல்லலாம். அவர் இருக்கார் அவரை மாதிரியே இவரும் ஆவார் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுல கூட நிறைய பிரச்சனை எல்லாம் உண்டு. என்ன கேட்டா பிரம்மத்துக்கு சமமா யாருமே ஆக முடியாது. பரபிரம்மம் இருக்கே உபநிடத்து சொல்லும் போது பார்த்தா பரபிரம்மத்துக்கு சமமா எதுவுமே கிடையாது. நட சமஸ்த அபியதிகச்ச திருஷ்யதே அப்படிங்கிறது தன்னொப்பார் இல்லப்ப நம்மளுக்கு சமம் யாருமே கிடையாது. இங்கிருந்து மோட்சத்துக்கு போறவங்க கூட பகவான பெருமானுக்கு எல்லா விதத்திலையும் சமமாக ஆக முடியாது. நம்ம மதத்துல கூட நம்ம பார்த்தோம் பெருமாளுக்கு சமமா இவன் ஆறான் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா சமமாம போகத்தை பெற்றுக்கிறான் தான் அர்த்தமே தவிர அவர் அவருக்கு சமமா அவரை சிருஷ்டி பண்ற மாதிரி இவனும் சிருஷ்டி பண்றான் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. பகவான் தான் சிருஷ்டி பண்றான், பகவான் தான் சம்ஹாரம் பண்றான், பகவான் தான் ரக்ஷணம் பண்றான், பகவான் தான் அந்தரியாமியா இருக்கான், பகவான் தான் மோட்சம் கொடுக்கறான். அதெல்லாம் யாரும் பண்ண வேற யாரும் அதெல்லாம் பண்ண முடியாது. இல்ல பெருமாளுக்கு சமமா இருக்கான், பகவானுக்கு சமமா ஆயிடுறான் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா அவனுக்கு என்ன ஆனந்தம் கிடைக்கிறதோ அந்த ஆனந்தம் இவருக்கும் கிடைக்கிறது. அதை வச்சுன்னு சமமா இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி வேணா சொல்லலாமே தவிர அவருக்கு சமமாவே ஆயிடுறார், எல்லா விதத்தினாலையும் அவர மாதிரியே ஆயிடுறார் அப்படிங்கறது சொல்ல முடியாதான். அதை செய்வ மதத்துல அவர் சொல்லியிருக்கார். அது சொல்றதை கண்டிக்கிறார். நீங்க சொல்றதானது வேதத்துக்கு விருத்தமா இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு. ஏன்னா வேதத்துல பிரம்மத்தினுடைய லட்சணமா சொல்லியிருக்கு. வேதத்தை எல்லாம் சிருஷ்டிக்கிறது பிரம்மம் என்ன லட்சணமா சொல்லியிருக்கு. லட்சணமா சொன்னா வேற ஒருத்தருக்கு வராதுன்னு இருக்கும். பிரம்மத்துக்கான அடையாளம் இது. இந்த அடையாளத்தை வச்சுன்னு தான் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறோம். நாம பிரம்மம்னா என்ன, பிரம்மம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா முத முதல்ல புரிஞ்சுக்கிறது நம்ம எல்லாம் படைத்தவர் பிரம்மம் அப்படின்னா ஆரம்பம். இதை வச்சுதான் பிரம்மத்தை புரிஞ்சுக்கணும் நம்ம. அதனால அது லட்சணமா இருக்கும்போது அப்ப அந்த பிரம்மம் எல்லாம் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட முடியாது அப்படிங்கிற இத்தனை ஸ்ரத்தையோடு கூட சைவ மதத்துல சொன்னதை ஏன் கண்டிக்கிறார் அப்படின்னா ரொம்ப ஸ்ரத்தா அதிகமா இருக்கிறபடினால பிற்காலத்துல யாரும் பிற மதங்கள்ல ஈடுபடக்கூடியாது. வைஷ்ணவ மதங்கள் அதுவும் வைஷ்ணவனா பிறந்தவன் வைஷ்ணவனாவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா மதத்தையுமே எடுத்து கண்டிக்கிறார். ஏன்னா சில விஷயங்கள்லாம் பார்த்தா நமக்கு தெரியாது. இது தேசியம் சொல்றதை வச்சுதான் தெரியும் நமக்கு. ஓ அப்படி ஒரு மதம் இருக்கு போல இருக்கு என்ன தெரியும். ஆனா அதையும் தெரிஞ்சிருந்து அதை காட்டிலும் நம்ம மதம் வசத்தியா இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கணுமா. அது எம்பெருமானார் சீபாஷ்யத்துல சொல்ற மாதிரி அப்படி இல்லாட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா நம்ம மதத்துல ஸ்ரத்தை குறைஞ்சு போயிடும். எல்லாரும் ஒத்து ஒத்துரும் ஒரு மோட்சம் சொல்றா நாமளும் ஒரு மோட்சம் சொல்றோம் அப்படிங்கிறது கிடையாது. இந்த மோட்சம் சரியானது, அந்த மோட்சங்கள்லாம் சரியில்லை அப்படிங்கறத காமிச்சல் வர. அடுத்த திருநாமம் மதாந்தரஸ்த சாயுஜ
சப்தார்த்த அனுபவத்தி விது. சாயுஜ்யம் அப்படிங்கிற சப்தத்தினுடைய அர்த்தத்தை சொன்னவர், பிற மதங்கள்ல அந்த அர்த்தம் அவ சொல்ற அர்த்தம் தப்புங்கிறது சொன்னவர். அதாவது மோக்ஷத்துல நாலு பிரகாரம் இருக்கு, சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுஜ்யம் என்ன நாலு இருக்கு. நாளையும் சொல்லியிருக்கா சாஸ்திரங்கள்ல. சாலோக்கியம் அப்படின்னா சமானமான லோகத்தை அடைவார். மோட்சத்துல என்ன கேட்டா பரபிரம்மத்துக்கு என்ன லோகம் இருக்கோ அந்த லோகத்தை அடைவாள் அப்படிங்கிறது சாலோக்கியம். எம்பெருமானுடைய சீதை கொண்ட லோகம் இருக்கு, அதனால இந்த லோகத்தை விட்டுட்டு சீதை கொண்ட லோகத்தை நம்ம போய் அடையிறதுங்கிறது சாலோக்கிய மோட்சம் என்று பெயர். சாமீபியம் அப்படின்னா பெருமாள் என்ன பண்றார், சீதை கொண்ட லோகத்துல கூட எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கான் அப்படின்னு இல்லாமல் தனக்கு சமீபத்துல கொண்டு வந்து வச்சுக்கிறாரா. ஒரு லோகம் அப்படின்னா ரொம்ப பெருசா இருக்கும், சீதை கொண்ட லோகமும் ரொம்ப பெருசு. எப்படின்னு கேட்டா இந்த பிரகிருத்தினாலே வந்த இந்த லோகம் எத்தனை பெருசோ அத்தனை பெருசு இந்த சீதை கொண்ட லோகம். இந்த பிரகிருத்தினாலே வந்த இந்த பிராகிருத லோகத்துல எப்படி ஆனால் அநேக பிரம்மாண்டங்கள் இருக்கோ, ஒவ்வொரு பிரம்மாண்டத்திலுமே 14 லோகங்கள், 14 புவனங்கள் கலந்திருக்கோ, எல்லாம் சேர்ந்து இந்த பிரகிருதி இருக்க மாதிரி அந்த அளவு சீதை கொண்ட லோகமும் பெருசு. பிரகிருதிக்கும் முடிவு கிடையாது, சீதை கொண்ட லோகத்துக்கும் முடிவு கிடையாது, அனந்தமா இருக்கு. அந்த சீதை கொண்ட லோகத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல வந்திருக்கான் அப்படின்னு இல்லாமல் பெருமாள் என்ன பண்ற, தன் கிட்ட கூட்டு வச்சுக்கிறாரா அவனை, அதுக்கு சாமீபியம் அப்படின்னு பெயர். அதுக்கப்புறம் மூணாவது சாரூபியம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, அவனுக்கு தன்னுடைய ரூபத்தை கொடுக்கிறார். தான் எப்படியோ அதே மாதிரியான ஒரு திவ்யமான ஒரு மங்களமான ஒரு சரீரத்தை அவனுக்கு கொடுக்கிறார். அதாவது இந்த சம்சார லோகத்துல நமக்கு பகவான் வந்து ஒரு சரீரம் கொடுத்துருக்க. இந்த சரீரம் மோசமானது, இது சுகதுக்கத்துக்கு காரணமானது, இது சத்வரஜ்தமஸ் கலந்தது, இதுல எத்தனையோ மோசமான வஸ்துக்கள்லாம் சரீரத்துக்கு உள்ளுக்குள்ள இருந்துருக்கு. ஆனா பெருமாள் என்ன பண்றாராம், சீவை கொண்ட லோகத்துக்கு வந்த உடனே அப்போ வேற ஒரு சரீரம் கொடுக்கிறாரு. அந்த சரீரம் வந்து வெறும் சத்வம் மாத்திரம் இருக்கக்கூடியது, அது சுகதுக்கத்துக்கு காரணமா வராதது. அது மாத்திரம் இல்ல, அது திவ்யமானது, அது இந்த மாதிரி ஹேயமானது இல்ல, மோசமானது இல்ல, அது ரொம்ப அழகானது, ரொம்ப திவ்யமானது. அப்படிப்பட்ட ஒரு சரீரத்தை கொடுக்கிறாராம் பகவான். எதுக்காக அப்படின்னு கேட்டா, பெருமாள் வந்து அவர் அப்படி ஒரு சரீரம் வச்சுருக்கார். பெருமாள் ஒரு திருமேனி வச்சிருக்க, அந்த திருமேனி திவ்ய மங்கள விக்கிரகம் அப்படின்னு சொல்ற மாதிரி திவ்யமாயும் மங்களமாயும் இருக்கு. இங்கிருந்து மோட்சத்துக்கு போறவனுக்கும் அந்த மாதிரி ஒரு திருமேனி இருக்கட்டும்னு அவர் ஆசைப்படுறார். அதனால அவர் என்ன பண்றார், இந்த பழைய திருமேனி இல்லாமல் பழைய உடம்பு எல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு தானே போயிருக்கான் இவன், இவனுக்கு நல்லதா ஒரு திருமேனி கொடுக்கலாம் அப்படின்னு தனக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு திருமேனியை கொடுத்துடுறாரு. அதனால சுத்த சத்துவமயமான ஒரு திருமேனி. அது மாத்திரம் இல்ல, நல்ல சங்க சக்கரத்தோடு கூட 4 கைகளோடு கூட பெருமாள் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்துருவாரு அந்த இடத்துல. இதுக்கு சாரூபியம், சமானமான ரூபம் என்று அர்த்தம். அதனால சாலோக்கியம், சமானமான லோகம், அந்த லோகத்திலையும் சாமீபியம், சமீபத்துல இருக்கார், அதுலேயும் சாரூபியம், பெருமாள் மாதிரியே ஒரு ரூபம் எடுத்துன்னு இருக்கார். இது மூணு. நாலாவது சாயுஜ்யம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சாயுஜ்யம் அப்படின்னா சமானமான போகத்தோட இருக்கான். பெருமாளுக்கு என்ன போகமோ, எந்த ஆனந்த அனுபவமோ, அதே ஆனந்த அனுபவம் இவனுக்கும். அங்கேயும் வந்து இந்த ரூபத்தையும் கொடு, தன் லோகத்துல கூட்டுண்டு, தன் கிட்ட கூட்டுண்டு, தன் ரூபத்தை கொடுத்து கடைசியில தன்னுடைய போகத்தையும் கொடுக்கறாளாம். பெருமாளுடைய போகத்தை அந்த பக்தனுக்கு கொடுத்து இதுதான் மோட்சம். உண்மையான மோட்சங்கிறது இந்த சாயுஜ்யத்தை முடியும். சாயுஜ்யம் அப்படின்னு சொல்லச்ச யுஜ் அப்படின்னா போகம்னு அர்த்தம், அனுபவிக்கப்படக்கூடிய போகம். அது சமானமான இருக்கும், சமானமான ஒரு போகம். பகவானுக்கு எந்த ஆனந்தமோ அந்த ஆனந்தம், பகவான் சிருஷ்டி பண்ணும்போது அவருக்கு என்ன ஆனந்தமோ அந்த ஆனந்தம் இவனுக்கும் வரும். பகவான் சம்ஹாரம் பண்ணும்போது அவனுக்கு என்ன ரசமோ, லீலா ரசமோ, அந்த ரசம் இவனுக்கும் வரும். எல்லாமே இவனுக்கும் வரும். இவன் சிருஷ்டி பண்ண மாட்டான், இவன் சம்ஹாரம் பண்ண மாட்டான், ஆனா கூட அவருக்கு என்ன ரசமோ அந்த ரசம் இவனுக்கு வந்துடும். எப்படின்னு கேட்டான்னா, அதை பார்க்கிறபடினால பகவான் சிருஷ்டி பண்றத சிலதெல்லாம் பார்த்தே சந்தோஷப்படலாம் இல்லையா. அந்த மாதிரி அவர் பகவான் சிருஷ்டி பண்ணி சந்தோஷப்படுவார், இவன் வந்து எங்க பகவான் அந்த சிருஷ்டி அழகா பண்றார் அப்படின்னு அதை பார்த்து இவன் சந்தோஷப்படுவான். அதனால இவனுக்கு சாயுஜ்யம் அப்படின்னா சமானமான போகம் அப்படிங்கறதும் கிடைக்கும். சமானமான லோகம், சமானமான இடம், சமானமான ரூபம், சமானமான போகம்,
இது நாலும் கலந்ததுதான் மோட்சம் அப்படிங்கிற இதுல சமானமான போகம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா எங்க இருக்காரு எப்படி இருக்காங்கிறதெல்லாம் இருக்கட்டும், அவனுக்கு சமமா போகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கார் அப்படின்னு ஆச்சு. அப்போ சாயுஜ்யம் அப்படின்னு வேதம் சொல்றது, சாயுஜ்யம் சமானமான போகத்தை அடையிறான். இந்த சாயுஜ்யங்கிறதுக்கு வியாக்கியானம் பண்ணச்ச பல பேர் பல விதமா பண்ணியிருக்கா. இப்போ பகவத் ராமானுஜர் பண்ண வியாக்கியானம், நம்ம மதத்துல பண்ண வியாக்கியானம் பார்த்தோம். இப்போ சமானமா போகத்தோடு கூட இருக்க அப்படின்னு இது வியாசர் சொல்லியிருக்கார். போக மாத்திர சாமிய லிங்காச்ச அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. அந்த சூத்திரத்துல பிரம்மத்தினுடைய போகம் இருக்கோ அது இப்படியே விதக்கம் வந்துருக்கு அப்படிங்கறத அழகா சொல்றேன். சில பேர் சாயுஜ்யம் அப்படின்னா ஐக்கியம் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. அது பிரம்மத்தோடு கூட ஐக்கியம் ஆயிடுறார், ஒன்னாயிடுறார். அப்புறம் இவன் வேற பிரம்மம் வேற அப்படின்னு சொல்ல முடியாதபடி பிரம்மத்தோட ஒன்று சேர்ந்துடுறார் அப்படின்னு சொன்னா அது கண்டிச்சிருக்கார் தேசிகர், அப்படி சொல்லக்கூடாதுன்னு. ஏன்னா சம்ஸ்கிருதத்துல சாயுஜ்யம் அப்படிங்கிறதுக்கு அந்த அர்த்தம் வராது. சமானமான யுக் இருக்கு அப்படின்னு அர்த்தம் வருமே தவிர ஒன்னாயிடுறார் அப்படிங்கிற அர்த்தம் வராது. ஒரு உதாரணம் பார்த்தானா, வேதத்திலே ஒரு இடம் எடுத்து காமிக்கிறார், துவார் சுபர்ணா சயுதா சகாயா சமானம் விரக்ஷம் பரிஷஸ்வஜாதே தயோரண்ய பிப்பலம் ஸ்வாத்வத்யரஸ்னன்னன்யோ அபிஜாகசீதி. இது அழகான ஒரு மந்திரம். இதுல ரெண்டு பறவைகள் இருக்குன்னு சொல்றது, ரெண்டு பறவைகள், ரெண்டு ரக்கைகளோடு கூட ரெண்டு பறவைகள் இருக்கான். சமானம் விரக்ஷம் பரிஷஸ்வ, ஒரே மரத்துல ரெண்டு பறவை இருக்கு அப்படிங்கிற உபரிஷத்து வேடிக்கையா சொல்றது. இல்ல ஒரே மரம் அப்படின்னா நம்ம சரீரத்தை சொல்றது, ரெண்டு பறவை அப்படின்னா ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் சொல்றது. நம்ம சரீரத்துக்குள்ள ஜீவாத்மா இருக்கு, சரீரத்துக்குள்ளேயே பரமாத்மா இருக்கு, ரெண்டுமே இருக்கு. குழுக்குள்ளதானே அவனும் இருக்கா. தயோரண்ய பிற்பலம் சுவாத்வத்தி, இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் இருக்காரு, அவர் அந்த மரத்துல வர பழத்தை சாப்பிட்டு இருக்காராம். அனஸ்தன் இன்னொருத்தர் அந்த பழத்தை சாப்பிடல, அபிஷாக சீதி ஆனா ஜாலியா இருக்கார் அப்படின்னு வருது, சந்தோஷமா இருக்கார். இதுல இந்த பழத்தை சாப்பிட்டு இருக்கவர் ஜீவாத்மா, ஏன்னா இந்த சரீரத்திலே வரக்கூடிய சுகதுக்க பலன்களை அனுபவிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். பழத்தை சாப்பிடாமே அங்க உட்காந்து சந்தோஷமா இருக்கிறவர் பரமாத்மா. இவர் இந்த சரீரத்துக்குள்ள இருந்தா கூட சரீரத்துல இருக்கக்கூடிய சுகதுக்கங்களை அனுபவிக்கிறது இல்லை அப்படிங்கறதுனால அது யாரு ஜீவாத்மா பரமாத்மான்னு பெயர் சொல்லாமல் ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல ரெண்டு பக்ஷி இருக்கு, அந்த ரெண்டு பக்ஷியில ஒண்ணு வந்து அந்த பலனை சாப்பிட்டு இருக்கு, இன்னொன்னு வந்து பலனை சாப்பிடாமல் சந்தோஷமா இருக்கு. பலனை சாப்பிட்டு இருக்குன்னு மாத்திரம் சொல்லிட்டு அங்க சாப்பிடாமல் சந்தோஷமா இருக்கு, பிரகாசிச்சுன்னு இருக்கு அப்படின்னு பரமாத்மாவை சொல்றது. அழகான மந்திரம். இதுல துவா சுபர்ணா ரெண்டு பக்ஷி இருக்கு, சுபர்ணானா நல்ல ரெக்கைகளோட ரெண்டு பக்ஷி இருக்கு அப்படின்னு இருக்கு, நல்ல சிறகுகளோட ரெண்டு பக்ஷி இருக்கு. ஜீவாத்மாவுக்கு நல்ல சிறகுகளோட இருக்கு அப்படின்னா ஞானம் கர்மம் என்ன ரெண்டு சிறகோட கூட ஜீவாத்மா இருக்கான். பரமாத்மா ரெண்டு சிறகோட இருக்கு அப்படின்னா கல்யாண குணங்கள் அப்படிங்கிறதும் தோஷம் இல்லாமை அப்படிங்கிறதும் இது ரெண்டும் ரெண்டு சிறகுகளா இருக்கான். அதுக்கு அடுத்தது சயுஜா அப்படின்னு இருக்கு. இதான் சாயு சை, இந்த ரெண்டு பக்ஷியை சொல்லும் போது ரெண்டு பக்ஷிக்கும் சாயுஜ்யம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. உன்னிடத்துல சயுதா அப்படின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரே போகத்தோட இருக்குன்னு அர்த்தம் சொல்லணும். இப்ப நமக்கு வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டானா, சாயுஜ்யம்னா ஐக்கியம்னு அர்த்தம் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா ஒரே மரத்துல இருக்கக்கூடிய ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கா அப்படின்னு சொல்ல இந்த மந்திரம் அதை சொல்லல. ரெண்டு பேர் இருக்கான்னு சொல்றது, ரெண்டு பேர்ல ஒருத்தர் கர்ம பலன் அனுபவிக்கிறார் ஒருத்தர் கர்ம பலன் அனுபவிக்கலைன்னு ரெண்டையும் பிரிச்சுதான் சொல்றது. சொல்லும் போது ரெண்டு பேரும் சயுஜாவா இருக்கானா ஃப்ரெண்ட்ஸா இருக்கானா ரொம்ப நண்பர்களா இருக்கா அப்படிங்கிற அர்த்தத்துல அது அப்படி சொல்றது. அதனால சாயுஜ்யம்னா ஐக்கியம்னு வராது, ரெண்டு பேர் இருந்தாதான் சாயுஜ்யங்கிறதே வரும். அப்போ சாயுஜ்யம் அப்படின்னு மோட்சத்துல சொன்ன சாயுஜ்யம்னா என்னன்னா சமானமான போகத்தை அனுபவிக்கிறார். அப்போ நிரஞ்சனஹா பரமம் சாமியம் உபயிட்டின்னு வேற்ற ஒரு இடத்துல இருக்கு, இன்னொரு இடத்துல சாயுஜ்யம், இன்னொரு இடத்துல சாஷ்டிதாம் அப்படின்னா இருக்கு. அதனால எம்பெருமானோடு கூட நல்ல போகத்தை அனுபவிச்சுண்டு ஆச்சரியமா ஆனந்தமா இருக்கான் அப்படின்னு அர்த்தம். பரபிரம்மத்துக்கு எல்லாமே போகம்தான், அவனுக்கு எல்லாமே ஆனந்தம்தான், துக்கங்கிறதே கிடையாது. இந்த சம்சாரத்தை சிருஷ்டிச்சால் அதுவும் ஒரு ஆனந்தம், இதை சம்ஹாரம் பண்ணா அதுவும் ஒரு ஆனந்தம், எல்லாமே அவனுக்கு ஆனந்தமா தான் இருக்கும். இவனுக்கு எல்லாம் ஆனந்தமா இருக்கும், இவனுக்கும் போறவனுக்கும் இவனுக்கு இப்படி ஆனந்தமா இருக்கும்னு ஒரு கேள்வி. ஏன்னா லோகத்துல சிலது ஆனந்தத்தை கொடுக்கும் சிலது துக்கத்தை கொடுக்கும், அப்படிதானே இருக்கு, எல்லாமே ஆனந்தத்தை கொடுக்கறதா இருக்காது. அப்போ இது சிருஷ்டி பண்ணா ஆனந்தமா இருக்கு அப்படின்னா அப்ப சம்ஹாரம் பண்ணா துக்கமா இருக்கணும்,
இல்ல சம்ஹாரம் பண்ணா ஆனந்தமா இருக்கு அப்படின்னா அப்ப சிருஷ்டி பண்ணா துக்கமா இருக்கும், ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வரணும். சிருஷ்டி பண்ணாலும் சந்தோஷம், சம்ஹாரம் பண்ணாலும் சந்தோஷம் அப்படின்னு எப்படி இருக்க முடியும்? பரபிரம்மம் இருக்காரு அப்படின்னா விஷயம் வேற, அவர்தான் பண்ற வருவார், அவர் எப்ப எது வேணுமோ அப்ப அதை பண்ணிப்பார். சிருஷ்டி பண்ணணும்னு நினைச்சிருந்தார், சங்கல்பித்தினர் சிருஷ்டி பண்ணார், சம்ஹாரம் பண்ணணும்னு நினைச்சிருந்தார் சம்ஹாரம் பண்ணார், அவருக்கு எல்லாம் சரி. ஆனா இங்கேருந்து போறவன் இருக்காங்கயோ, இவனுக்கு எல்லாம் எப்படி ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு சமாதானம் சொல்றார். எதுவானாலுமே ஆனந்தத்தை தான் கொடுக்கும், எந்த வஸ்துவானாலுமே. அது துக்கத்தை கொடுக்குறதுங்கிறது நம்ம கர்மத்தினாலதான் ஆகும், கர்மம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்ப எல்லாமே இவனுக்கு அனுகூலமா தான் இருக்கும் வஸ்து எல்லாமே. அதனால பிரம்மத்தை மாத்திரம் அனுபவிக்கிறது இல்லை, இவன் மோட்சத்துல போனா பிரம்மத்தையும் இந்த பிரம்மத்தோட ஐஸ்வர்யங்கள் லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து அனுபவிக்கிறான். சொத்ததையும் பிரம்மம், பிரம்மத்தினுடைய குணம், பிரம்மத்தினுடைய விக்கிரகங்கள், பிரம்மத்தினுடைய பக்தர்கள், பிரம்மத்தினுடைய லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து அனுபவிக்கிறான். அவன் மோட்சத்துக்கு போனவன் இந்த சம்சார லோகத்தை கூட அனுபவிப்பான், ஆனந்தம் அனுபவிப்பான். ஏன்னா அவனுக்கு இப்ப இது சம்சாரம் கிடையாது, கர்மம் இருந்தா தானே சம்சாரம், கர்மம் இல்லாதபடினாலும் ஆனந்தமா இருந்துருக்கான். இவன் பரபிரம்மமான நாராயணங்கிட்டயே சொல்லி நான் கொஞ்சம் கீழே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கீழே போய் ஆனந்தமா இருந்துட்டு மறுபடியும் திருப்பி மேல போகலாம் வேணும்னா. ஃபர்ஸ்ட் சர்வேஷு லோகேஷு காமசாரோ பவதின்னு வேதம், எல்லா லோகத்திலையும் இஷ்டம் போல சஞ்சரிப்பானான் இவன். இப்போ அவனுக்கு ஆனந்தமா இருக்கு, முன்னாடி இதே சம்சாரத்தில் இருக்கும்போது துக்கமா இருந்தது, இப்போ ஆனந்தமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டான்னா கர்மம் இல்லாதபடினாலும். அதாவது உதாரணம் சொல்லிக்கோ, ஒரு ராஜகுமாரன் ஒருத்தன் அவனை சிறையில போட்டுவிட்டானான், அவன் சிறைச்சாலில் கஷ்டப்பட்டு இருந்தான். இப்படியே ஒரு வருஷம் ஆச்சு, ஒரு ரெண்டு வருஷம் ஆனப்புறம் அந்த ராஜகுமாரனோட அப்பாவே அந்த ராஜ்யத்தை பிடிச்சிருந்துட்டார், பிடிச்சிருந்து அவனுடைய எதிரிகள்லாம் அழிச்சுட்டார், அழிச்சுட்டு அதுக்கப்புறம் இவனையும் விடுவிச்சுட்டார். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணா, இவன் மறுபடியும் சிறைச்சாலைக்கு போனான், என்ன கேட்டால் எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்கிறதுக்காக. ஒரு வருஷம் நம்ம இருந்தோமே, இருந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னா பார்க்கணுங்கிறதுக்காக, இன்னும் ஏதாவது சரி வரணும் என்ன பார்க்கணுங்கிறதுக்காக அங்கே போனான்னா சிறைச்சாலைக்கு உள்ளுக்குள்ளே போயிட்டான். போய் இங்கே தான் நான் இருந்தேன் முன்னாடி ஒரு வருஷம், முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலம் நான் இந்த இடத்துல தான் இருந்துருந்தேன் அப்படின்னா, இல்லை ராஜகுமார்கிட்ட சொல்கிறா நீங்கள் இங்கே இருந்தீங்களா அப்படின்னா, ஆமாம் நான் இங்கே இருந்துருந்தேன், ஆனால் அப்போ இருக்கிறது வேற இப்போ இருக்கிறது வேறங்க, இப்போ சந்தோஷமாக இருக்கு, அப்போ நான் துக்கத்தில் இருந்தேன், ஒரே இடம் தான் ஒரே சிறைச்சாலை தான், அப்போ துக்கத்தில் இருந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டானா அப்போ கட்டுப்பட்டு இருந்தா, இன்னொருத்தருக்கு கட்டுப்பட்டு அந்த இடத்துல இருக்க வேண்டியதாக இருந்தது. இப்போ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், இருக்கிற இடம் சிறைச்சாலை தான் கூட இது இப்போ பந்தகம் கிடையாது, என்னுடைய அப்பாவுடைய சிறைச்சாலை, அதனால் அவருக்கு சொந்தமானது இது, அதனால் இவன் கட்டுப்பட்டு இல்லை, இவன் சந்தோஷமாக சஞ்சரிச்சுருக்கான். அந்த மாதிரி தான் என்னுடைய பரபிரம்மம் சிவன் நாராயணனுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இதெல்லாம் மொத்தமுமே அந்த அனுபவத்தில் வந்து சம்சாரமாக வராது, அது சந்தோஷமாக இருக்கும். அது இல்லாமல் கர்மத்தினாலே கட்டுப்பட்டு நம்ம இங்கே வந்து உட்காந்துருக்கோம் இல்லையோ, இது சம்சாரம். ஏன்னா நம்ம இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்க நம்ம பிடிச்சி போட்டிருக்காங்க, ஜெயிலில் போட்ட மாதிரி நம்ம நாம இஷ்டப்பட்டு இங்கே வரலை, பகவானே பிடிச்சி நம்ம வச்சு இங்கே போட்டிருக்கோம், கொஞ்சம் அனுபவிச்சுன்றது கர்ம பலனையும் சொல்லிட்டு ஜெயிலில் போட்ட மாதிரி சம்சாரத்தில் போட்டிருக்கான். ஆனால் மோட்சத்துக்கு போனப்புறம் வருதுங்கிறது ஜெயிலில் போட்ட மாதிரி போடுறதில்லை, இவனே ஜாலியாக கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி போகிற மாதிரி, அது பகவானுடைய லோகங்களை எல்லாம் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு, இந்த லோகம் மாத்திரம் இல்லை எல்லா லோகத்துக்கும் போயிட்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட் சர்வேஷு லோகேஷு காமிச்சாரோ பௌதி, அதனால் அது சந்தோஷமாக இருக்கும். அதனால் பல விதத்தினாலே எம்பெருமானோடு கூட சமானமான ஒரு போகத்தையும் அனுபவிச்சுட்டு இருப்பான் அப்படிங்கிறது தான் சாயுத்யம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அதை இந்த திருநாமம் எடுத்து சொல்றது. அடுத்த திருநாமம் முக்தாத்ம புனராவிருத்தி பிரசங்க பரிகாரக. முக்தாத்மன் மோட்சத்துக்கு போனவன், அவன் புனராவிருத்தினா திரும்பி இந்த சம்சார லோகத்துக்கு வருதில்லை அப்படிங்கறத சாதிச்சவர். இங்கேருந்து மோட்சத்துக்கு போனவன் திரும்பி சம்சாரத்துக்கு வரமாட்டான் அப்படிங்கறத வேதம் சொல்றது. அதை இவர் ஸ்தாபிச்சார், ஸ்தாபிச்சார்னா அதுல வரக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் சமாதானம் சொன்னார். ஏன் திரும்பி வரமாட்டான்னா, கர்மம் இல்லாதபடினா திரும்பி வரமாட்டான்னு வேதம் சொல்லியிருக்கு. ஆனால் அதில் ஒரு கேள்வி இவன் ஒருத்தர் கேட்குற சீபாஷ்யத்தில் கூட இந்த கேள்வி இருக்கு, இவனை மோட்சத்துக்கு கூட்டுண்டது யார் அப்படின்னு கேட்டால், பரமாத்மா தான் கூட்டுண்டான்னு. அப்போது பரமாத்மா எப்போ கூட்டுண்டாரோ அதே பரமாத்மாவே திருப்பி அனுப்பிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அப்போ வர வேண்டியது தானே. இங்கே ஒரு கால விசேஷத்தில் நீ சம்சாரத்தில் வேண்டாம் மோட்சத்துக்கு இருன்னு சொல்லிட்டு கூட்டுண்டார், இன்னொரு காலத்தில் நீ மோட்சத்தில் இருக்க வேண்டாம் சம்சாரத்துக்கே போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி அனுப்பிச்சுட்டார்னா திருப்பி சம்சாரத்துக்கு வந்துதானே ஆகணும். பரமாத்மா சங்கல்பத்தினாலே எல்லாம் நடக்கிறது. அதனால மோட்சத்துக்கு போனவங்க கூட திரும்பி இந்த சம்சாரத்துக்கு திரும்பி வந்துருவானோ, அவர் திருப்பி அனுப்பிச்சிடுவாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். மாட்டான்
இவன் திரும்பி வரமாட்டான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவன் சுதந்திரம் கிடையாது, அவன் பரபிரம்மத்துக்கு வசப்பட்டவன் தான். இவன் இந்த லோகத்துல மாத்தமில்ல, மோக்ஷ லோகம் போனாலும் கூட எம்பெருமானுக்கு வசப்பட்டவனா தான் இருக்கான். எம்பெருமானை மீறி இவனால எதுவும் செய்ய முடியாது. அதனால அவன் திருப்பி அனுப்பிச்சா வந்துதான் ஆகணும். அவன் திருப்பி சம்சாரத்துக்கு வந்துருவானோன்னு ஒரு கேள்வி. இப்போ அதுக்கு அழகா பதில் சொல்ற, பகவான் சுதந்திரனானவன், யார வேணாலும் திருப்பி அனுப்பலாம், அவனால முடியும். ஆனா அனுப்ப மாட்டார் அப்படிங்கிறான், திருப்பி அனுப்ப மாட்டானா? அது பகவானே சொல்லியிருக்கான், பகவத்கீதையில சொல்லியிருக்கான், நான் யாரையுமே திருப்பி அனுப்ப மாட்டேன் அப்படிங்கிற. ஞானியத்தோ ஆத்மையோ மே மதம், இந்த ஞானியா வரக்குறான் எனக்கு உயிர், என் உயிர் மாதிரி அப்படிங்கிற. அதனால அவன் நான் ஒரு நாளும் திருப்பி அனுப்ப மாட்டேன் அப்படிங்கிறான். அவன் திருப்பி வரமாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கு வேதத்துல. நான் திருப்பி அனுப்ப மாட்டேன் அப்படிங்கிறான் கண்ணன் பகவத்கீதையில. திரும்பி வரமாட்டானா இவனுக்கும் வரணுன்ற ஆசை இருக்காது. ஆனா அவர் அனுப்பலாமே அப்படின்னா, இவன் ஆசைப்பட்டா கூட அவர் அனுப்ப மாட்டார் அப்படின்னு அர்த்தம். இவன் ஆசைப்பட மாட்டான், ஆனா அப்படி தப்பி தப்பி ஆசைப்பட்டா கூட பகவான் திருப்பி அனுப்ப மாட்டானா அப்படின்ற. ஏன்னா அந்த அளவு அவன் கிட்ட பிரீத்தியா இருக்கு. சீபாஷியத்துல சொல்லும் போது அத்தியர்த்த பிரியம் ஞானினம் லப்துவா கதாச்சு தாவர்த்தி இஷிடி. நம்ம சீவேந்திர லோகத்துக்கு போய் எம்பெருமான் நமக்கு கிடைச்சிருக்கான் அப்படின்னு நாம நினைக்கிற மாதிரி பகவான் என்ன நினைக்கிறானா, இந்த ஜீவன் எனக்கு கிடைச்சிருக்கான் அப்படின்னு பகவான் நினைக்கிறானா? அந்த அளவு ஒரு அப்பாவுக்கு குழந்தை கிடைச்சா, தொலைஞ்சு போன குழந்தை திருப்பி கிடைச்சா எந்த சந்தோஷமோ அந்த அளவு சந்தோஷத்துல இருக்கான். இந்த தொலைஞ்சு போன குழந்தை இருக்கோ இல்லையோ, இது அங்கங்க லோல் போட்டு அல்லாடி அவுத்து முடிஞ்சு எங்கேயும் வழி இல்லாம, ஆகாரத்துக்கு வழி இல்லாம கடைசியில் ஆத்துட்டு திரும்பி வந்தா அதுக்கு ரொம்ப சந்தோஷம். இனிமே என்னன்னா போகத்தோட சௌசமா இருக்கலாம், கிரக போகங்களை அனுபவிச்சுட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது குழந்தைக்கு சந்தோஷம். அப்பாவுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு கேட்டா, இந்த குழந்தை திரும்பி வந்துருச்சே அப்படின்னு அப்பாவுக்கு ஒரு சந்தோஷம். அந்த மாதிரிதான் இங்கேயும், இங்கிருந்து சம்சாரத்திலே மோட்சத்துக்கு போறதுக்கு சந்தோஷம். அப்பா இனிமே கர்மங்கள்லாம் கிடையாது, சுகதுக்கம் கிடையாது, ஆனந்தமா பிரம்மத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த பிரம்மத்துக்கு என்ன, பரபிரம்மமான சீமன் நாராயணுக்கு என்ன அப்படின்னா, நம்ம குழந்தை வந்துருச்சு, திரும்பி வந்துருச்சு, சௌக்கியமா இங்கே அங்கே போகாமலும் வந்துருச்சுன்னு அவனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கான். அதனால அந்த குழந்தை வந்து தனக்கு பெரிய சந்தோஷமா நினைக்கக்கூடியவனானு அப்படின்னாலே, இவனை நான் கதாச்சி தாவரத்தை இஷ்டி, எப்பவும் ஒரு நாளும் இவனை திருப்பி அனுப்ப மாட்டான் அப்படின்னு சீபாஷத்தை சொல்றான். ஏவமாக, ஏன்னா அவரே என்ன இதை சொல்லியிருக்கான், பகவத்கீதையில ஸ்பெஷலாக சொல்லியிருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்க. அதனால பெருமான் திருப்பி அனுப்ப மாட்டான் அப்படின்னு ஆச்சு. ஆனால் இவனா திருப்பி வருவான், இவன் ஆசைப்பட்டா இவன் திரும்புவான் முதல்ல சொன்னேன். திரும்பி வந்தா சம்சாரத்துக்கு வந்துருவானோன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லியாச்சு, சம்சாரத்துக்கு வருவான் ஆனா சம்சாரமா வரமாட்டான். சம்சாரம்னா இங்க கர்ம பந்தத்தை அனுபவிச்சுன்னு வரமாட்டான். இவன் ராஜகுமாரன் சிறைச்சாலைக்கு போறதுக்கும் தண்டனை வாங்கி கத்துக்காக சிறைச்சாலை போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு ரெண்டுக்கும். இவன் வேடிக்கை பாக்குறதுக்காக இவன் போறான், ராஜகுமாரன் போறது. தண்டனை வாங்குறவன் ஜெயிலுக்குள்ள ஒருத்தன் இருக்கான் வச்சுக்குவான். அப்போ அவெல்லாம் எப்படி இருக்கான் பாக்குறதுக்காக ஒரு ராஜகுமாரன் உள்ளுக்குள்ள போனான். உள்ளுக்குள்ள போனா, ஏன்டாப்பா இப்படி, ஏன் இப்படி சிறைச்சாலையில் உள்ள வந்து உட்காந்துருக்கே அப்படின்னு அவனை பார்த்து கேட்டா, நீ தான் உள்ள வந்திருக்க அப்படின்னு அவன் பதில் சொன்னான்னா, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீ உள்ள வந்திருக்கிறதுக்கும் நான் உள்ள வந்திருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீ கட்டுப்பட்டு உள்ள வந்திருக்க, நான் வந்து என் இஷ்டப்படி சம்சாரத்துக்காக நான் வந்திருக்கேன், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதே போல இப்போ இந்த சம்சாரத்துல வரத்துக்கும், மோட்சம் ஆனப்புறம் இந்த சம்சாரம், மோட்சத்துக்கு போனப்புறம் இந்த சம்சாரத்துல வரத்துக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படிங்க. அடுத்தது அடுத்த திருநாமம், வைசேஷிகாதி பாஷாணத்துல்ய மோக்ஷோக்திவாரகா. முதலே சொன்னேன், பிற மதத்துல மோக்ஷம்னு என்ன சொல்றாலும் அதையெல்லாம் ஓரளவாவது தெரிஞ்சுக்கோங்கிறார். அந்த எண்ணம் இருக்கு, மோக்ஷம்னா என்னன்னு யார் யார் என்னென்ன சொல்றா எதையும் கேட்டு பார்த்துருவோம். எல்லாத்தையும் கேட்டு பார்த்தாதான் அப்போதான் நம்ம மதத்தினுடைய உயர்வு நமக்கு புரியும். ஏன்னா ஆனந்தத்தை அனுபவிச்சுன்னு சொல்லமா இருக்கலாம். இதுல வைசேஷிக மதம் என்று ஒரு மதம், அதை பண்ணவர் கனாத மகர்ஷி என்று பெயர். அவரும் இந்த ஜீவாத்மா பரமாத்மா எல்லாத்தையும் சொல்லியிருக்கார், மோக்ஷம் சொல்லியிருக்கார், சம்சாரம் சொல்லியிருக்கார், எல்லாம் சொல்லியிருக்கார். மோக்ஷம்னா என்ன அப்படின்னு கேட்டானா, மோக்ஷத்துல சுகமும் கிடையாது, துக்கமும் கிடையாது, ஞானமும் கிடையாது, சங்கல்பமும் கிடையாது, இச்சையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெறும் ஆத்மா மட்டும் இருக்கு. ஞானம் இல்லாமல் சுகதுக்கம் இல்லாமல் எப்படி இருக்கும்னா, பாஷாண கல்பம் அப்படியே பாறாங்கல் போல இருக்கும் அப்படின்னா. பாறாங்கல்லுக்கு தான் ஞானம் கிடையாது, இச்சை கிடையாது, சுகதுக்கம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி இந்த ஆத்மாவானது இந்த சம்சாரத்தில் இருக்க சுகதுக்கம் ஞானம் எல்லாத்தையும் விட்டுட்டு பாறாங்கல் போல ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது தான் மோட்சம் அப்படின்னு அவருடைய மதம். எந்த குணமும் இல்லாமல் இருக்கக்கூடிய
மோக்ஷம், அதுதான் அந்த திசை தான் மோக்ஷ நிலை அப்படின்னாரு. இது தப்புங்கிற தேசிகம். ரெண்டு காரணம், முதல் காரணம் என்னன்னு கேட்டா வேதத்துக்கு விருத்தமா இருக்கு. வேதத்துல பல இடத்துல இந்த ஆனந்தம்ங்கிறது அநேக இடத்துல வரும். வேதத்துல மோக்ஷானந்தம், பரமானந்தம், நித்யானந்தம், பிரம்மானந்தம் நிறைய இருக்கு. இந்த ஆனந்தத்தை பல விதமா சொல்றது வேதத்துல. ரசோ வைசா ரசகிஹேவா என்னத்வானந்தி பவதி, மோட்சத்துக்கு போனா ஆனந்தியா இருக்கான், ஆனந்தத்தோட இருக்கான் அப்படின்லாம் நிறைய சொல்றது. அந்த வேதத்துக்கு நேர் எதிராக மோட்சத்துல ஆனந்தமும் கிடையாது துக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்களே, இது வேதத்துக்கு விருத்தமா இருக்கு அப்படிங்கிறது முதல் விஷயம். ஆனால் அவ என்ன சொல்றா அப்படின்னா, சுகம்னு ஒண்ணு இருந்தா அது எப்பவுமே துக்கத்தோட தான் இருக்கும். துக்கம் இல்லாத சுகங்கிறது கிடையாது. எந்த சுகத்தை எடுத்து பார்த்தோம், எந்த சுகத்தை எடுத்து பார்த்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி ஒரு துக்கம் இருக்கும், அதுக்கு பின்னாடியும் ஒரு துக்கம் இருக்கும், அந்த சமயத்திலயும் ஒரு துக்கம் இருக்கும், மூணுலயும் இருக்கும். முன்னாடி என்ன துக்கம் அப்படின்னா, அந்த சுகத்தா அந்த சுகம் வேணுங்கிறதுக்காக இவன் கொஞ்சம் சிரமப்பட்டுருவாங்க இல்லையோ, அந்த துக்கம் இருக்கும் இவனுக்கு. ஒரு சுகத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னா, அந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக இவன் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருவான் இல்லையோ, அது ஒரு துக்கம் இருக்கும். பின்னாடி என்ன துக்கம் இருக்கும் அப்படின்னா, அந்த சுகத்தை அனுபவிச்சு முடிஞ்ச பிறகு ஐயோ முடிஞ்சிருக்கேன்னு ஒரு கஷ்டம் இருக்கும் இல்லையோ, அதனால அந்த துக்கம் இருக்கும். நடுவுல என்ன துக்கம் இருக்கும் அப்படின்னா, அது முடிஞ்சிட போறதேன்னு ஒரு துக்கம் இருக்கும், ஐயோ அது போயிட்டுதான் என்ன பண்றது அப்படின்னா அதுவும் ஒரு துக்கம் இருக்கும். அது மாத்திரம் இல்லை, இது பல விதமா பார்ப்பான் இவன். நான் சுகப்படுறது மாத்திரம் பார்க்க மாட்டான், அடுத்த வாரம் என்ன பண்ணுவாங்க, நான் கஷ்டப்பட்டு இவன் கஷ்டப்பட்டு 10,000 ரூபாய் சம்பாதிச்சான்னு வச்சுக்கோங்க, இன்னொருத்தர் கஷ்டப்படாம 10,000 ரூபாய் சம்பாதிச்சான்னு வச்சுக்கோங்க, அப்போ ரொம்ப துக்கப்படுவான். 10,000 ரூபாய் சம்பாதிச்சு சுகம் எல்லாம் பறந்து போயிடும். இப்போ அவன் கஷ்டப்படாம வாங்கிட்டான், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு அதை நினைச்சு கஷ்டப்பட்டுருப்பான் இவன். அதனால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால எந்த சுகத்தை எடுத்து பார்த்தாலும் அதுல துக்கங்கிறது கலக்காம இருக்கவே இருக்காது, துக்கம் கலந்துருக்கும். அதனால என்ன பண்ணணும் கேட்டானா, துக்கமே இல்லாம இருக்கணும்னா என்ன வழி அப்படின்னு கேட்டா, சுகமே இல்லாம இருக்கணும். சுகம் இருந்தா தானே கூட துக்கம் வரும். அதனால துக்கமும் துக்கமே இருக்கக்கூடாது அப்படின்னா சுகமே இருக்கக்கூடாது, அதனால ரெண்டும் இல்லாம இருக்கணும். அதுதான் நிம்மதி, அப்படிதான் இருக்கணும். அதனால தூங்கும்போது அப்படிதான் இருக்காங்க, தூங்கும்போது சுகமும் கிடையாது துக்கமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. சுகமா தூங்கினேன்னு சொல்றானே என்ன, அதுக்கு மாதிரி ஒருத்தர் தூங்கினேன்னு கேட்டா சுகமா தூங்கினேங்கிறாளே அப்படின்னா, சுகமா தூங்கினேன்னா என்ன அர்த்தம் கேட்டா, துக்கம் இல்லாம தூங்கினேன்னு அர்த்தம். இந்த வியாக்கியானம் பண்றான் அவா, எப்பவுமே துக்கம் இல்லாதது சுகம் அப்படின்னு சொல்ற வழக்கம். ஒரு பழைய இடத்துல துக்கம் இல்லைன்னா அப்பா சுகமா இருக்கு அப்படின்னு சொல்ற வழக்கம். பாரத சுமந்துன்னு இருக்கவன் பாரத இறக்கி வச்சாலே போதும், அதுவே சுகம் நினைப்பான் அவன். பாரத சுமக்கிறது துக்கம், அதை இறக்கியாச்சுன்னா அப்பா இப்ப சுகமா இருக்கு அப்படின்னா, இப்ப என்ன சுகம்னா ஒரு சுகமும் இல்லை, துக்கம் இல்லைங்கிறதா சுகம். ஆனா துக்கம் இல்லைங்கிறதே சுகமா நினைச்சுட்டு இருக்கும். அதனால அந்த ரீதியில இது வருமே தவிர வேற சுகங்கிறது கிடையாது. இப்ப மோட்சத்துல சுகம்னா என்ன அர்த்தம் கேட்டா, துக்கம் இல்லைன்னு வேணா சொல்லலாம், உண்மையிலே சுகம் கிடையாது. அங்க தூங்கும்போது எப்படியோ அப்படிதான், ஆக துக்கமும் கிடையாது சுகமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அப்படின்னா இருக்கணும், அதுதான் மோட்சம் அப்படிங்கிறது வைசேஷிக மதம். அதுக்கு சமாதானம் சொல்லியிருக்காரு, அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த சுகம் எடுத்தாலும் அதுல துக்கம் கலந்திருக்குங்கிறது வாஸ்தவம் தான். ஆனா அது ஏன் கலந்திருக்கு அப்படின்னா, இவனுடைய கர்மாவுக்கு அனுகுணமா கலந்திருக்கு, அதுதான் விஷயம். புண்ணியபாபத்துக்கு அனுகுணமா தான் அதுல துக்கம் கலக்கிறது. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா சுகத்திலையும் துக்கம் கலக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. அந்த துக்கத்துல விகிதத்துல வித்தியாசம் உண்டு, இவருக்கு எந்த அளவு துக்கம் அவருக்கு எந்த அளவு துக்கம் அப்படின்னு. 10 ரூபாய் வச்சிருந்து சுகப்படுறவனு உண்டு, 10,000 ரூபாய் வச்சிருந்து துக்கப்படுறவனு உண்டு, ரெண்டும் உண்டு. அப்போ எது இருக்கு எந்த அளவு இருக்கு இதெல்லாம் கணக்கு கிடையாது. அந்த சுக துக்கத்துல ஏதோ கர்மாவுக்கு அனுகூலமா இருக்கு. சுகப்படக்கூடிய வஸ்துவே கூட துக்கத்தை கொடுக்கறது, துக்கப்படக்கூடிய வஸ்துவே சுகத்தை கொடுக்கறது, இப்படி எத்தனையோ இருக்கு, நிறைய இருக்கு. அதனால முதல்ல சொன்ன மாதிரி இவனே சௌக்கியமா இருக்க வேண்டியவன் தான். துரியோதனன் இருந்தான், துரியோதனுக்கு ஹஸ்தினாபுர ராஜ்யம் இருந்தது, அந்த ராஜ்யத்துல அவன் சௌக்கியமா இருக்கலாம், ஆனா ஒரு நாள் கூட அவன் சௌக்கியமா இல்லைன்னு வருது மகாபாரதம். ஏன்னு கேட்டா பாண்டவர்களை பார்த்து போறாங்க, பாண்டவர்கள் இந்திரபிரஸ்தத்துல இருந்தா, இவன் ஹஸ்தினாபுரத்தில் இருந்தான், ரெண்டு பேருக்கு ராஜ்யத்தை பாதியா பிரிச்சுட்டான். இந்திரபிரஸ்தத்துல பாண்டவர்கள், ஹஸ்தினாபுரத்துல துரியோதனன், ஹஸ்தினாபுரத்துல இவன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கான். இவன் இவனும் தர்மாத்மா தான், துரியோதன் ராஜ்யம் எத்தனை அழகா பண்ணான் அப்படிங்கறத நிறைய சொல்ற ஸ்லோகத்துல. பாரதிங்கிற கவி ரொம்ப அழகா சொல்லியிருக்க அந்த விஷயத்த, அவன் ராஜ்யத்தை அதனவுமே கிடையாதான், ரொம்ப தர்மத்தோடு கூட நல்ல எண்ணத்தோடு கூட ஜனங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். அதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா கூட ஒரு நாள் கூட அவன் நிம்மதியா தூங்கலன்னு வருது. ஏன்னு கேட்டா அவா நன்னா இருக்காளே அப்படிங்கிறான், அவளுக்கு கீர்த்தி அதிகமாயிட்டு இவனை காட்டிலும், புகழ் அவளுக்கு தான் நிறைய இருக்கு, ஜனங்கள்லாம் அவளை பத்தி தான் பேசிட்டு இருக்கா, எங்க பார்த்தாலும் பாண்டவர்கள் பாண்டவர்கள்
அப்படின்னு பேசிட்டு அர்ஜுனன்கிறா, பீமன்கிறா, தர்மபுத்தன் மாதிரி உண்டா அப்படிங்கிறா, நான் எத்தனையோ பண்றேன் என்ன யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு உள்ளுக்குள்ள பொறாமை அப்படிங்கிறது ஒரு அக்னி மாதிரி, பொறாமை தீயா உள்ளுக்குள்ள இருக்கிறபடினால எதை அனுபவிச்சாலும் இவனால அனுபவிக்க முடியாம போகுது. அதனால அப்படி கர்மத்தினால இவனே ஏறிட்டுக்கிறது தானே. இதே நிம்மதியா இருந்தானே சரி அவ அங்க இருக்க நாம இங்க இருக்கோம் அப்படி நிம்மதியா இருந்தா இருக்கலாம் இல்லையோ, அப்படி இருக்க விட மாட்டான். அதான் கர்மம்னு பே. அதான் கம்சனுக்கு கூட அதே மாதிரிதான், கிருஷ்ணன் வந்து கோகுலத்துல இருந்தான், கம்சன் வந்து மதுரையில இருந்தான், அவட்ட நிம்மதியா இருக்கலாம் இல்லையோ மதுரையில. நான் கிருஷ்ணனை கொள்றதுக்கு ஒத்த ஒருத்தரம் அனுப்புறேன் இங்கிருந்து பூத்தனா அப்படின்னு, எதுக்கு அனுப்புறான், அது பாட்டுக்கு பேசாம இருக்கலாம் இல்லையோ, நீ பாட்டுக்கு இருக்கு கிருஷ்ணன் பாட்டுக்கு இருக்கட்ட, நீ பாட்டுக்கு நீ பாட்டுக்கு இருந்து உனக்கு அவனுக்கு ஒரு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு நினைச்சு கண்ணம் போட்டு இருந்தா கிருஷ்ணன் பாட்டுக்கு அங்க சந்தோஷமா இருப்பான், கம்சன் பாட்டுக்கு இங்க சந்தோஷமா இருக்கலாம். ஆனா அவனால் இருக்க முடியலையா கம்சனால, கம்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலேங்கிறான் ஆண்டாள். கிருஷ்ணன் இங்க இருக்காதே தவிர அவன் வயிற்றுக்குள்ள நெருப்பா உட்காந்துருக்கான், கம்சனுடைய வயிற்றுக்குள்ள நெருப்பா உட்காந்துருக்கான் கண்ணன். அவனை நிம்மதியா இருக்க விட்டல. முதல்லயே இந்த தேவகிக்கு பிறக்கிற எட்டாவது குழந்தை உன்னை கொண்டுடும் அப்படின்னு என்னைக்கு சொன்னா அன்னிலேருந்தே நிம்மதி போயிருக்கு அவனுக்கு. உண்மையில கொஞ்சம் புத்திசாலியா இருந்தா என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு கேட்டா எட்டாவது குழந்தை தான் கொல்ல போறது, அப்போ ஏழு குழந்தை வரைக்கும் நிம்மதியா இருந்திருக்கணும் அவன். ஏழு குழந்தை வரைக்கும் பிரச்சனை இல்லையோ, ஏழு குழந்தைனா குறைஞ்சி இன்னொரு ஏழு பத்து வருஷத்துக்கு கவலை இல்லை, அதனால ஒரு கவலையும் இல்லை. எட்டாவது குழந்தை கொல்ல போறது அப்படின்னா அப்ப அது வரைக்கும் சாவு கிடையாதுன்னு அர்த்தம், எட்டாவது குழந்தை வந்து அதுக்கப்புறம் தான் கொல்ல போகுது, அது வரைக்கும் மரணம் கிடையாது இல்லையோ, அப்ப அது வரைக்கும் நம்ம ராஜ்யம் தானே, அது வரைக்கும் நிம்மதியா இருக்கலாம் இல்லையோ. ஆனா அவனால இருக்க முடியல, அவனால அவனால இரு அவனை அப்படி இருக்க விடக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த வசனமே. எட்டாவது குழந்தை உன்னை கொல்ல போகுது அப்படிங்கிற வசனம் இருக்கு இல்லையோ, அது எட்டாவது குழந்தை பிறக்கச்சு சொன்னா போறாதோ அவன் முன்னாடியே சொல்றது எதுக்கா அப்படின்னு கேட்டானா, அவன் வந்து நிம்மதி இருக்கக்கூடாது, அவன் நிம்மதியை தொடச்சு விடணும், அவனை நிம்மதியா இருக்க விடக்கூடாது அவனை அப்படிங்கிறது தான் காரணம். அதனால கர்மாவுக்கு அனுகுணமா தான் இந்த சுகமானது துக்கத்தோட கலக்கிறதுக்கு காரணமே நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. அது நேரம் எடுத்துட்டோன்னா எந்த குழப்பமும் கிடையாது. அதனால சீதை கொண்ட லோகத்துல எம்பெருமானுடைய சுகத்தை அனுபவிச்சுருக்கோம் நேரம் எடுத்துக்கிறாளாம், அதனால அவளுக்கு இந்த துக்கங்கள்லாம் கலக்கவே கலக்காது. வைசேஷிக மதத்துல பாஷான கல்பகா மோக்ஷா, பாறாங்கல் மாதிரி மோக்ஷம் அப்படின்னு சொன்னது வேதத்துக்கு விருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. இன்னொரு அழகான விஷயம் சொல்றார் வைசேஷிகனை பார்த்து கேட்கிறார், மோக்ஷத்துல போனால் பாறாங்கல் மாதிரி சுகதுக்கம் இருக்காது அப்படின்னு நீ சொன்னேயானால் உன்னுடைய மோக்ஷத்தை யாருமே வேண்டாம்னு சொல்லிடுவான். ஏன்னா இருக்கிற கொஞ்ச கொஞ்சம் சுகத்தை அனுபவிச்சு நாங்க இருந்துருக்கேன், இதுவே எனக்கு வரும், சம்சாரத்துல துக்கம் இருக்குன்னா துக்கம் இருக்கதா இருக்கு, இருக்கட்டும் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சுகத்தை அனுபவிச்சு நீங்க இருக்கேன், இந்த சுகமும் இல்லாமல் துக்கமும் இல்லாமல் இருக்கிறத காட்டிலும் இது எவ்வளவோ மேலு அப்படின்னுவான். அப்போ வைசேஷிக சாஸ்திரம் படிச்சா மோட்சம் வேணுமா சம்சாரம் வேணுமா அப்படிங்கிறதா, எனக்கு சம்சாரம் தான் வேணும் மோட்சம் வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடும். ஏன்னா அந்த நீங்க சொல்ற அபிப்பிராயம் அப்படி இருக்கு, மனுஷன் அப்படித்தானே, துக்கம் கஷ்டப்பட்டாலும் சரி சில அல்பமான சுகத்தை மனுஷன் விடமாட்டான். அல்வா சாட்டானா சுகர் வியாதி வந்திருக்க ஸ்வீட்டு மதுரத்தை சாட்டானா அவளுக்கு உடம்புல எத்தனையோ கஷ்டம் வரும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்கேன். கண்ணுல கூட இவருக்கு இனிப்பை காமிக்க வேண்டாம், இவர் கண்டே காமிக்க வேண்டாம் அப்படின்னா. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா யாருக்கும் தெரியாமல் ஆத்துக்கு உள்ளுக்குள்ள போய் ஒரு அல்வா துண்டு எடுத்து வயல போட்டுக்கிறார், அவளுக்கெல்லாம் தெரியாமல் அல்வா துண்டு எடுத்து வயல போட்டுக்கிறார். போட்டுந்தா என்ன ஆகும்னா பெரிய அனர்த்தம் வரும், டாக்டர் சொல்லியிருக்க சுகர் அதிகமாயிருக்குன்னா பெரிய அனர்த்தம் காத்துன்றது. பின்னையே வாயில போட்டுக்கிறார் அப்படின்னா அந்த ஒரு நிமிஷம் அந்த அல்வாவை எடுத்து வாயில போட்டுக்கும் போது அந்த இனிப்புங்கிறது இவருடைய நாக்கினுடைய அடிபாகத்துல இருக்கக்கூடியது ஒரு நிமிஷம் தான் இருக்கும், அது மிஞ்சி போனா அதுக்கு மேல இருக்காது. அந்த நாக்கு நுனியில அந்த இனிப்பு படணும் இருக்கும் இல்லையோ, இனிப்பு படும் போது வரக்கூடிய ஒரு சுகம் இருக்கும் இல்லையோ, நாக்கு இந்தியத்தான வரக்கூடிய சுகம் அது ஒரு நிமிஷம் சுகம். அதனால வரக்கூடிய துக்கம்ங்கிறது இருக்கும் இல்லையோ, அதுக்கப்புறம் இவர் மாத்திரை சாப்பிடணும், அதுக்கப்புறம் சுகர் அதிகமாக்காம பாத்துக்கணும், அதுக்கப்புறம் சுகர் அதிகமாயிருக்கான்னு ஆத்துல யார் யார் நிந்த பண்றாலோ அதெல்லாம் அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும், நீ எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இந்த ஒரு நிமிஷம் சுகத்துக்காக அது மொத்தத்தையும் தாங்கிக்கிறதுக்கு இவன் தயாராகிட்டான். இது மனுஷனுடைய ஒரு சுபாவம். என்ன கேட்டானா கொஞ்சம் கஷ்டப்பட்டாலாவது எனக்கு சுகம் இருக்கட்டும், நான் கஷ்டப்படுறேன் பரவாயில்ல, கஷ்டப்பட்டாலாவது எனக்கு சுகம் இருக்கட்டும் அப்படின்னு நான் சொல்லுவான். அப்படி இருக்கிறவன்ட்ட போய் உனக்கு சுகமும் இல்லை துக்கமும் இல்லை ஒண்ணு கொடுக்குறேன் வேண்டாம் போ அப்படின்னு விடுவான். ஆனா நீ சொல்ற மோட்சங்கிறது புருஷார்த்தமாகாது. புருஷார்த்தம் அப்படின்னா புருஷன் கேட்கணும், எனக்கு இது வேணும் இது வேணும் கேட்கும்படியா இருந்தா அது புருஷார்த்தம் பேர். எனக்கு இது வேண்டாம்னு இவன் சொல்லிட்டு போயிட்டான்னா அது புருஷார்த்தம் பேர் கிடையாது,
அதனால நீ தயவு பண்ணி இந்த மோட்சத்தை சொல்லாதேன்னு விட்டார். இது சொன்னியானா யாரும் மதத்துக்கு வரமாட்டார், அதனால இது வேண்டாம் தப்புன்னு விட்டார். அடுத்தது சாங்கியா நிமத சம்சார மோக்ஷபக்ஷ நிவாரகா, சாங்கிய மதம் அப்படின்னு ஒரு மதம், அந்த மதத்துல சொன்ன மோட்சமும் தப்பு அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. சாங்கிய மதத்தை பண்ணவர் கபில மகரிஷி. அவர் மதத்துல அவர் மதம் கொஞ்சம் கஷ்டமானது, அவ்வளோ சுலபம் கிடையாது. அது சுருக்கமா சொல்றேன், அவர் மதத்துல இந்த ஆத்மானுங்கிறது ஆத்மாவுக்கு எந்த சுபாவம் கிடையாது, ஆத்மாவுக்கு ஞானம் கிடையாது, ஆத்மாவுக்கு சுகம் கிடையாது, ஆத்மாவுக்கு துக்கம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதுக்கு உதாரணம் தாமரை இலை போல அப்படின்னு சொல்லியிருக்கா அவாளே சாங்கிய மதத்திலேயே. எப்படி தாமரை இலையில தண்ணீர் விட்டாதோ இந்த மாதிரி இந்த ஆத்மாவில சுக துக்கங்கள்லாம் எதுவுமே விட்டாது, சுகம் விட்டாது, துக்கம் விட்டாது, ஞானம் விட்டாது, எதுவுமே விட்டாது. புஷ்கர பலாசவத்து நிர்லேபா ஒட்டாதவன் அப்படின்னு பேர் அவனுக்கு, அப்படியே பேர் வச்சுட்டான் புருஷன் பேர் அவ ஆத்மாவுக்கு சொல்லிச்ச. அப்புறம் புத்தின்னு ஒண்ணு இருக்கு, புத்தினா நம்ம சரீரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு புத்தின்னு பேர், சிருஷ்டியில முதல்ல இருக்குன்னு வச்சுக்கோம். இந்த புத்திங்கிறது கண்ணாடி மாதிரி இருக்கு, இந்த கண்ணாடியில இந்த ஆத்மா தெரியுமா, இந்த ஆத்மாங்கிறது ஞானஸ்வரூபம், இந்த பலபலபலான்னு இருக்கும் விளக்கு எப்படி பலபலான்னு இருக்கும், அந்த மாதிரி இந்த ஆத்மாங்கிறது ஞானஸ்வரூபமா இருக்கக்கூடியது. இந்த ஆத்மாவுக்கு ஞானம் கிடையாது, நான் ஆத்மாவே தான் ஞானம் அப்படி இருக்கு. இது வந்து இந்த புத்திங்கிறது கண்ணாடி மாதிரி, நம்ம கண்ணாடியில முகம் பார்த்தோம்னா எப்படி வந்து அந்த கண்ணாடியில முகம் இருக்க மாதிரி தெரியுமோ, அந்த மாதிரி இந்த ஆத்மாவானது அந்த புத்தியில இருக்க மாதிரி தெரியுது. அது தெரிஞ்சா கூட பரவாயில்ல, அந்த கண்ணாடியில ஏதாவது அழுக்கு இருந்துன்னு வச்சுக்கோங்க, அது முகத்துல இருக்க மாதிரி தெரியுமா. ஒருத்த கண்ணாடி பார்க்கும்போது அங்க போய் ஒரு பெருமூச்சு விட்டான், விட்டானா கண்ணாடியில லேசா அந்த அழுக்கு படியும், மேல மூச்சு காட்டுப்பட்டாலும் அழுக்கு படியும், படிஞ்சா இவருடைய முகமும் ரொம்ப டல் ஆயிடும், அதுவும் அழுக்கு படிஞ்ச மாதிரி தெரியும். கண்ணாடியில இருக்க முகம் இருக்கும் இல்லையோ, இப்போ கண்ணாடியில என்ன தோஷம் இருக்கோ அந்த தோஷமானது முகத்துல தெரியும். அதே மாதிரி இந்த புத்தி அப்படின்னு இருக்கும் இல்லையோ, புத்தின்னா நம்ம நினைக்கிற புத்தி இல்லை, அது சாங்கிய மதத்தில் சொல்ற புத்திங்கிறது வேற. புத்தினா ஞானம் அப்படிங்கிற அர்த்தம் எடுத்துக்க வேண்டாம், புத்தின்னு ஒரு தத்துவம் இருக்கு, அது கண்ணாடி மாதிரி இருக்குது, அதுல போய் இந்த ஆத்மாங்கிறது பிரதிபலிக்கிறதுங்கிற. அப்ப அந்த புத்தியில தான் உண்மையில மோட்சம் சம்சாரம் எல்லாம் அந்த புத்திக்கு தான் இருக்கு. இது இந்த கண்ணாடியில போய் இந்த முகம் தெரியறதா, ஆத்மா போய் தெரியறதா, அப்ப இந்த ஆத்மால போய் இதெல்லாம் இருக்கிறதா தெரியுது. கண்ணாடியில இருக்கிறதெல்லாம் முகத்துல இருக்கிற மாதிரி தெரியாத மாதிரி, இந்த ஆத்மால இருக்கா மாதிரி, அப்ப ஆத்மாவுக்கு சம்சாரம் இருக்கா மாதிரியும், ஆத்மாவுக்கு மோட்சம் இருக்கா மாதிரியும் தெரியுது. உண்மையில ஆத்மாவுக்கு சம்சாரம் கிடையாது, ஆத்மாவுக்கு மோட்சமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவன் அப்படி நினைச்சுட்டு இருக்கான். இவன் என்ன பண்ணணும் கேட்டா, முதல்ல இந்த நினைவெல்லாம் எல்லாத்தையும் மாத்தி, இந்த அது கண்ணாடி மாதிரி தான், நான் அங்க தெரியறதுங்கிறது பொய்யானது, உண்மையில அதெல்லாம் எதுவும் கிடையாது, எனக்கு சுகம் கிடையாது, துக்கம் கிடையாது, ஞானம் கிடையாது, இச்சை கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கணும், அதுதான் மோட்சம்னு பேர். அது தெரிஞ்சுக்கணும், அதை தியானம் பண்ணணும். தியானம் பண்ணா அந்த மோட்சம் வரும், மோட்சம் வந்தா இந்த புத்தி இதெல்லாம் எதுவும் இருக்காது, இல்லாமல் இந்த ஆத்மா மாத்திரம் கேவலமா இருக்கும், தனியா இருக்கும், அதுதான் கைவல்யம் அப்படின்னு. கைவல்யம்னா அது மட்டும் இருக்குது அப்படின்னு சாங்கிய மதம். இது ரொம்ப பெரிய மதம், நிறைய விஸ்தாரமான மதம் இது. இந்த மதமும் தப்பு அப்படின்னு ஏன்னு கேட்டா, இவாளே ஒண்ணுக்கு ஒண்ணு முன்னுக்கு பின் முரணா நிறைய சொல்லிட்டு இருக்கா. முதல்ல ஒண்ணு சொல்றா, அப்புறம் வேற ஒண்ணு சொல்றான். முதல்ல ஆத்மாவுக்கு சம்சாரம் கிடையாது, மோட்சம் கிடையாது, அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னா வச்சுக்கோங்க, அப்புறம் நிம்மதியா இருக்க வேண்டியதுதானே, நமக்கு எதுவும் ஒண்ணும் கிடையாது இல்லையோ, இந்த சாஸ்திரமே வேண்டாம்னு ஆயிடும். நமக்கு ஏதாவது இருந்தா தானே சாஸ்திரம் இருக்குது வேணும், நமக்கு தான் மோட்சம் கிடையாது, சம்சாரம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது அப்படின்னா சாஸ்திரமும் நமக்கு தேவையில்லை, நம்ம ஒன்றும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஆயிடும். அப்ப என்ன பண்ணணும் கேட்டா, சாஸ்திரத்தினுடைய லட்சியம் என்ன அப்படின்னா, ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய சம்சாரத்தை போக்கி ஆத்மாவுக்கு மோட்சத்தை கொடுக்கணும், அதுதானே சாஸ்திரத்தினுடைய லட்சியம். ஆத்மாவுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னா அந்த சாஸ்திரமே தேவையில்லைன்னு ஆயிடும் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அதுக்கெல்லாம் அவன் சமாதானம் சொல்றான் நிறைய, அவன் மட்டும் ரொம்ப கடினமானதுன்னு சொன்ன இல்லையா, அவன் நிறைய சமாதானம்லாம் சொல்லிருக்கான். இல்ல ஆத்மா தங்கிட்ட சம்சாரம் இருக்கிறதா நினைச்சுட்டு இருக்கு, அப்படி நினைச்சுட்டு இருக்கிற சம்சாரத்தை மாத்தி அது மோட்சம் இருக்கிறதா நினைக்கும், அதுவும் கிடையாதுன்னு சொல்லி அப்படியே எல்லாருமே போகணும், அப்படி ஒன்று ஒன்றா கொண்டு போகணுங்கிற. முதல்ல ஆனா இது எல்லாமே ஏதோ கதை சொல்ற மாதிரி இருக்கா தவிர ஒன்றும் புரிய மாட்டேங்கிறதுங்கிற. ஏன்னு கேட்டா பிரதிபிம்பம் வருது கண்ணாடியில முகம் தெரியற மாதிரி அப்படிங்கிற. கண்ணாடியில முகம் தெரியும், ஏன்னா கண்ணாடிக்கும் ஒரு ரூபம் இருக்கு, முகத்துக்கும் ஒரு ரூபம் இருக்கு, அந்த ரூபம் கண்ணாடியில் தெரியும். ஆனா ஆத்மாவுக்கு ரூபமே கிடையாது, ரூபம் இல்லாத வஸ்துக்கு போய் பிரதிபிம்பங்கள்லாம் வராது. எப்பவுமே ஒரு ரூபம் இருந்தா தானே பிரதிபிம்பம் வரும். கண்ணாடியில வாயு தெரியுதுன்னு சொல்ல முடியுமா, இல்ல கண்ணாடியில ஆகாசம் தெரியுதுன்னு சொல்ல முடியுமா? ஆகாசத்துக்கு வாயுக்குள்ள ரூபம் கிடையாது, ரூபம் இல்லாத வஸ்துலாம் கண்ணாடியில தெரியாது. அதனால அதே மாதிரி இந்த மாதிரி பிரதிபிம்பங்கிறது ரூபம் இல்லாத வஸ்துக்கு வராது, ஆத்மாவுக்கு இந்த பிரதிபிம்பங்கள்லாம் வர முடியாது அப்படி.
நான் பிரதிபிம்பன்னு உதாரணத்துக்கு தான் சொன்னேன், உண்மையில அப்படி கிடையாது, ஒரு உதாரணத்துக்கு புரிய வைக்கிறதுக்காக சொன்னேன் அப்படின்னா. சரி, என்னதான் புரிய வைக்கிறதுக்காக சொன்னாலும் இது ஒட்டலை அப்படின்னு விட்டார். ஏன் அப்படின்னு கேட்டானா, இந்த ஒரு உதாரணம் ஒன்னே ஒன்னு விஷயம் சொல்லிடுறேன். இந்த ஆத்மாவுக்கு எதுவுமே ஒட்டாதுன்னு சொல்றான், சம்சாரமும் ஒட்டாது மோட்சமும் ஒட்டாது அப்படிங்கிற. அது வந்து தானே சம்சாரத்துல இருக்கா மாதிரி மோட்சத்துல இருக்கா மாதிரி தப்பா நினைச்சுன்னு இருக்கு, அதை மாத்தணும் அப்படிங்கிற. ஒரு கேள்வி கேட்கிற, இதுகிட்டதான் எதுவுமே ஒட்டாது அப்படிக்கிட்ட தானே சம்சாரத்துல இருக்கா மாதிரி நினைப்புன்னு இருக்கொள்ள, அந்த நினைப்புங்கிறது எப்படி ஒட்டிட்டு இல்ல, எதுவுமே ஒட்டாதுன்னு அப்ப அந்த நினைப்பு வரக்கூடாது. அப்ப நானே சம்சாரத்துல இருக்கிறத ஆத்மா நினைக்கிறதுங்கிறதும் அதுல இருக்கக்கூடாது, உரிமை கூடாது இதுவும் தான் இருக்கக்கூடாது. அப்ப நானே சம்சாரத்துல இருக்கேங்கிறது ஆத்மா நினைக்கிறதும் ஒட்டாது, அதுவும் ஆத்மாவுக்கு கிடையாது. அப்ப கிடையாதுன்னா ஒண்ணுமே வேண்டாம், சாஸ்திரமே வேண்டாம் அப்படின்னு ஆயிடும். அதனால சாங்கிய மதத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லியிருக்கா. சாங்கிய மதத்தை சொல்லக்கூடிய கிரந்தங்கள் இருக்கு, சாங்கிய தத்துவ காரிகான்னு ஒரு கிரந்தம் இருக்கு, அது ரொம்ப கடினம். அவ மதத்தை புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம், அது அவ சொல்லியிருக்கிற விதமும் கஷ்டம், எல்லாமே கஷ்டமா இருக்கு. ஆனா கஷ்டங்கிறது மாத்திரம் இல்லை, அதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிறதையும் இங்க எடுத்து காமிக்கிற. அவ மதத்தையும் எடுத்து அதெல்லாம் சரியாகாது அப்படிங்கறத காதல் சொல்லியிருக்கிறது. அடுத்தது மதாந்தரஸ்தாபிமத மோக்ஷ வைவித்யவாரகா. இன்னும் எத்தனை எத்தனை மதங்கள்ல எத்தனை எத்தனை விதமான மோட்சங்கள் சொன்னாலும் மொத்தத்தை எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் போட்டுட்டு இதெல்லாம் மொத்தம் எல்லாத்தையும் மறந்துருவோன்னுட்டேன், எல்லாத்தையும் எடுத்து காமிச்சிருக்கா, எதுவும் வேண்டாம், ஸ்ரீமன் நாராயணன் தான் மோட்சம் கொடுக்குறான்னு போய் முடிச்சிருக்கோன்னுட்டேன். யார் யார் என்னென்ன சொன்னார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10 இருக்கு, இதுல இருக்கிற தேசியம் சொல்றதே 10 இருக்கு. யோக மதத்துல என்ன சொல்றார், யோக மதங்கிறது பதஞ்சலி மகரிஷி பண்ணது யோக சாஸ்திரம், அதுல என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இங்கிருந்து போய் நாமளே ஈஸ்வரன் ஆகிறது தான் மோட்சம். நம் ஜீவனா இருக்கோம் இல்லையோ, ஜீவனா இருக்கிறது போய் அவனே லோகத்தை எல்லாம் ஆளும்படியாக ஆளக்கூடியவனாக ஈஸ்வரனாக இருக்கிறது தான் மோட்சம் அப்படிங்கிறது யோக மதம். இந்த மதம் ஏன் தப்பு அப்படின்னா, இங்கிருந்து பல பேர் மோட்சத்துக்கு போறான்னு வச்சுக்கோங்க, அப்போ பல பேர் ஈஸ்வரன் ஆயிடுவா, அப்போ நிறைய ஈஸ்வரன் இருக்கான் அப்படின்னு ஆயிடும், அதே முதல்ல தப்பு, ஏன்னா ஈஸ்வரன் ஒருத்தன் தான். ரெண்டாவது என்னன்னு கேட்டா, நிறைய பேர் ஈஸ்வராளா இருந்தா சண்டை வரும் எப்பவுமே, ஈஸ்வரனா ஆளக்கூடியவன் அர்த்தம், ஆளக்கூடியவன் நிறைய பேர் இருந்தானா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை தான் வரும், எப்பவுமே ஆளக்கூடியவர் ஒருத்தரா தான் இருக்கணும், பாக்கி பேர்லாம் ஆளப்படுபவாளா இருக்கணும். ரெண்டு பேர் ஆண்டான்னா அது துவைராஜ்யம்னு தோஷம், அதுக்கு துவைராஜ்யம்னா ஏன்னா ஒரே மாதிரியான சிந்தை வரணும் அப்படிங்கிறது கிடையாது, அதனால சண்டையில போய் முடியும் நீ சொல்ற மோட்சம் அப்படின்னு விட்டாரு. பரபிரம்மத்தோட ஐக்கியமாறுதுதான் மோட்சம் அப்படின்னு ஒரு மதம், அது கிடையாது, ஏன்னா பரபிரம்மும் இதுவும் வேற மோட்சத்திலையும் வேறையா இருந்து எம்பெருமான அனுபவிச்சுண்டு இவன் இருக்கான் அப்படின்னு வேதம் சொல்றபடினால. அந்த மாதிரி பௌத்த மதம், பௌத்த மதத்துல என்ன கேட்டா, வாசனை தொடராமல் நாசம் அடைதல் தான் மோட்சம். இவா மதமும் கொஞ்சம் கஷ்டம், முதல்ல சொன்ன மாதிரி மதத்துல வாசனைன்னு ஒண்ணு இருக்கு, ஒவ்வொரு கணத்திலையும் முன் கணத்தினுடைய வாசனை வரும், முன்னாடி எப்படி இருந்தோமோ அதனுடைய வாசனை அடுத்து வரும், அதனுடைய வாசனை அடுத்ததில் வரும், இப்படி தொடர்ந்து வந்துட்டே இருக்குங்கிற. கடைசியில் என்ன கேட்டால், எல்லா வாசனையும் இல்லாத போதும் அதுதான் மோட்சம் அப்படின்னு விட்டார். அப்போ அதுவும் தப்புன்னு விட்டார், ஏன்னா ஒவ்வொரு கணத்துலையும் வாசனை தொடர்ந்து வருது அப்படின்னு, வஸ்து கிடையாது வாசனை மாத்திரம் வருதுங்கிறா. அதாவது இந்த கணத்துல இப்போ இப்போ ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அடுத்த கணத்துல அவர் இல்லை வேற ஒருத்தர் வர, அடுத்த கணத்துல அவர் கிடையாது வேற ஒருத்தர் வர, ஆனால் இவருடைய வாசனை அவருக்கு வருவோம், இவருடைய நினைவுகள்லாம் அவருக்கு வந்துடும், இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரோ அதெல்லாம் அவனுக்கு வந்துடும் அப்படின்னு. இப்ப நாமளே இருக்கேன்னா அடியனே இருக்கேன் அப்படின்னா, ஒவ்வொரு கணத்துலையும் வேற ஒருத்தர், ஒரே ஆள் இல்லை வேற வேற ஆள் இருக்கா, ஆனா முன்னுடைய முன் இருந்த ஆளுடைய வாசனை அடுத்தவருக்கு வரும், அவருடைய வாசனை அடுத்தவருக்கு வரும் அப்படிங்கிறது பௌத்த மதம். இதெல்லாம் எவ்வளவு பேசுறங்கிறது நமக்கு சொல்லாமே தெரியும், நீ நம்ம இருக்கிற பாத்து நீ இல்லை அப்படின்னு சொன்ன, இதெல்லாம் ஏதோ ஒரு இது, இது எல்லாமே யுக்தி பிரதானம், யுக்தி பிரதான யுக்தியை வச்சு சொல்ற, யுக்தியை வச்சு நமக்கு புரிய வைக்கிற இப்படி. ஆனா அதுக்கு சில காரணங்கள்ல சொல்ற, ஏன்னா முன்னாடி இருந்தா நீ இல்ல, அடுத்து இருக்கிற நீ இல்ல, நீ வேற ஆள், ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்றா, இந்த காரணத்தை வச்சு யுக்தி வச்சுன்னு இதெல்லாம் சொல்லியிருந்திருக்கா. இப்ப ரெண்டு சொல்ற ஜீசின் அதாவது ஒரு விஷயம் சொல்ற, முன்னாடி இருந்த ஆளே நீ இல்ல அப்படின்னா அப்புறம் வாசனை வந்தா என்ன வராட்டாங்கிற, ஆளுதான் நாம இல்லையே அப்புறம் வாசனையே ஒண்ணு வருதுன்னா அது மாதிரியே வருது, அதுவும் தான் வேண்டாமே விட்டா, எதுவுமே வேண்டாமே அப்படின்னு. அட்லீஸ்ட் ஆள் இருக்கான் வாசனை இல்லைன்னு சொன்னாலாவது கொஞ்சம் அர்த்தம் உண்டு, ஆளே இல்லைன்னு போது வாசனை எல்லாம் இருந்து பிரயோஜனம் கிடையாது, அதனால இது இருக்க முடியாது, உன் மதத்துக்கே இது விருத்தமா போயிடும் அப்படின்னு விட்டார். பிரஜாகர மதம் அப்படின்னு ஒண்ணு, பிரஜாகரர் அப்படின்னு ஒருத்தர் சொல்ற,
அவர் என்ன சொல்றாருன்னா, ஞானம் வரிசையா இருந்துட்டு கடைசியில ஒரு ஞானமும் இல்லாடி போயிடும், அதுதான் மோட்சம் அப்படின்னார். அது தேவையில்லைன்னுடா, ஞானம் இல்லாதது தேவையில்லை. பூஷண மதம் அப்படின்னு ஒண்ணு, அதாவது நியாய பூஷணம் புஸ்தகம் ஒருத்தர் பண்ணிருக்க. அவர் என்ன சொல்றாரு, மனுஷனுக்கு எப்பவுமே நித்தியமாவே ஒரு சுகம் உண்டு, அந்த சுகங்கிறது இப்ப அனுபவிக்க முடியாம இருக்கு, இப்ப அது மறைஞ்சிருக்கு, அது மோட்சத்தை அனுபவிக்கலாம், நித்தியமான ஒரு சுகம் இருக்கு, அது மோட்சத்தை அனுபவிக்கலாம் அப்படிங்கிறார். இப்போ அதுவும் தப்பு உண்ட, ஏன்னா நித்தியமான ஒரு சுகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்ப சம்சாரமே வர முடியாது. நித்தியமான சுகம் இருந்தால் அது சுகமா இருக்கணும், இல்ல நித்தியமான சுகத்தை நாம அனுபவிக்க முடியல, அனுபவிக்க முடியாம இருக்கு அப்படிங்கிற. அனுபவிக்க முடியாம ஒரு நித்தியமான சுகம் இருந்து பிரயோஜனம் கிடையாது, அது நித்தியம் சொல்றதே வேஸ்ட்ன்னு விட அப்படி தேவையில்லை. அனுபவிக்க முடியாத இருக்கிறத போய் ஒண்ணு அது இருக்குன்னு சொல்றதுல என்ன அர்த்தம், அதனால அது தேவையில்லை. அந்த மாதிரி மீமாம்சக மதம், வைசேஷிக மதம், ஜெயின மதம், மாத்தியமிக மதம், இப்படி நிறைய மதங்கள் வரிசையா இருக்கு, எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். இப்ப அதிகா விஸ்தாரமா எல்லாத்தையும் சொல்ல போறது இல்லை. வைசேஷிக மதம் தான் சொன்னேன், கல் மாதிரி இருக்கிறது மோட்சம் அப்படிங்கறத கண்டிச்சாச்சு. ஜெயின மதத்துல என்ன சொல்றான்னா, இந்த ஜீவாத்மா, ஜெயின மத மகாவீரருடைய மதம் அது, இந்த ஜீவாத்மா மேல மேல போயிட்டே இருக்கான், மேல மேல் மேல ஊர்துவனம் பேர், மேல மேல போயிட்டே இருக்கானா ஜீவாத்மா, முடிவே இருக்காது, மேல போயிட்டே இருக்கான், அதுதான் மோட்சம் அப்படின்னு விட்டார். கீழே வருதுதான் சம்சாரம், கீழே வராம மேல 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 அப்படியே போயிட்டே இருக்கான், போயிட்டே இருந்தா அதான் மோட்சம் அப்படின்னு இருக்கார் ஜெயின மதத்துல. இது ஏன் தப்பு அப்படின்னு கேட்டான்னா, இதுக்கு பிரமாணம் ஒண்ணும் கிடையாது, நம்ம போயிட்டே இருக்கான்னு நம்ம என்ன சொல்றது, பிரமாணமே இல்லாம யார் வேணா எதை வேணா சொல்லலாங்கிற மாதிரி கீழே கீழே போயிட்டு இருக்கான்னா சம்சாரம். நம்ம பொதுவா நம்ம உபநிடத்தில் சாஸ்திரங்கள்ல சம்சாரம்னா கீழே போறான் அப்படின்னும், மோட்சம் தான் மேல போறான் அப்படின்னு சொல்றது உண்டு. இப்ப மேல போயிட்டார் அப்படின்னா மோட்சத்துக்கு போயிட்டான்னு, கீழே வந்துட்டாருன்னா சம்சாரத்துக்கு வந்துட்டான். இது உபநிடத்துல இருக்கு, இதை தான் வச்சுட்டு இருக்காவா, இதை வச்சுன்னு மேல போயிட்டே இருப்பான், அப்போ போயிட்டே இருக்கிறதா மோட்சம் அப்படின்னா, இது ஏதோ மனுஷன் என்னாலையும் இப்படி சொல்ல முடியும் அப்படிங்கறதுனால சொல்றது தானே தவிர, அதுக்கு ஒரு ஒரு எவிடன்ஸ் வேண்டாமோ, ஏன் இப்படி சொல்ற, உனக்கு எங்கேருந்து கிடைச்சிது, உனக்கு நீ போய் பார்த்துருக்கியா, இல்லை போய் பார்த்தவா யாராவது சொன்னாலும் ஏதோ ஒன்று வேணும் முடியும், அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் ஏதோ ஒன்று சொல்கிறேன், வாயில் வந்ததை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனால் வைத்திக மதங்கிறது அப்படி கிடையாது, வேதங்கிறது தான் இதுக்கு பிரமாணமாக இருக்கு, வேதங்கிறது அனாதியாக இருக்கு, அனாதியான வேதத்தை ஈஸ்வரன் சிருஷ்டி காலத்தில் முதல்ல வெளியிட்டு மோக்ஷன்னா என்ன சம்சாரம்னா என்ன எல்லாத்தையும் வெளியிட்டு இருக்க, மகர்ஷிகள் எல்லாரும் அதுக்கு வியாக்கியானமாக ஸ்மிருதிகள்லாம் பண்ணியிருக்கா, இத்திகாசங்கள் புராணங்கள் எல்லாம் பண்ணியிருக்கா. இதெல்லாம் வச்சு பகவானையும் வேதத்தையும் மகர்ஷிகளையும் சாட்சியா வச்சு இந்த மதம் வந்திருக்கு. அவளுடைய அனுபவங்கள் இருக்கு, சுகாச்சாரியர், வாமதேவர் முதலானவர்லாம் மோட்ச அனுபவத்தை எழுதியிருக்கா, நம்மாழ்வார் முதலானவர்லாம் மோட்ச அனுபவத்தை பத்தி எழுதியிருக்கா, அதெல்லாம் சாட்சியா வச்சு வந்திருக்கு. இது மாத்தியமிக மதம் அப்படின்னு ஒண்ணு, சர்வம் சூன்யம்ங்கிறது இந்த மதம், எல்லாமே சூன்யம், ஒன்றும் கிடையாது, மோட்சம்னா என்னங்கிற ஒன்றும் கிடையாதுங்கிறத மோட்சம் அப்படிங்கிறது, எதுவுமே கிடையாது, எல்லாமே சூன்யம் அப்படி நாமளும் சொன்னவங்க எல்லாம் சூன்யம் அப்படின்னு கேட்போம், சரிவே சொல்லுவா ஒன்றும் கிடையாது சார் எல்லாம் சூன்யம் அப்படின்வா. அது மாத்தியமிக மதம், இந்த மாத்திய மதத்தில் ஒரு வேடிக்கை இருக்கு, எல்லாம் சூன்யம் அப்படிங்கிறத நீ எப்படி கண்டுபிடிச்ச, எப்படி ஸ்தாபிக்கிற அப்படின்னா, அவன் அழகா பதில் சொல்கிறான், ஒரு வஸ்து இருக்குன்னு சொன்னாரோ அதை ஸ்தாபிக்கணும், இல்லைன்னா அதை ஸ்தாபிக்கணும், சூன்யங்கிறத ஸ்தாபிக்க வேண்டான்னுடா, ஆனால் இருக்குன்னா தானே ஸ்தாபிக்கிறோம், நான் இல்லைன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன், இல்லைங்கிறத ஸ்தாபிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னா அப்போ மதமும் இல்லைன்னு அவர் ஸ்தாபிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா அதுவும் இல்லைன்னு அர்த்தம். இதே மாதிரி இந்த மதங்கள் அநேக மதங்கள் இருக்கு, இந்த அநேக மதத்திலையும் ஒன்று ஒன்றுலையும் உட்பிரிவுகள்லாம் நிறைய இருக்கு, இப்போ பௌத்த மதத்திலேயே நாலு மதம் இருக்கு உள்ளுக்குள்ள, அது மாதிரி ஜெயின மதத்துக்குள்ள இந்த மாதிரி ஒவ்வொரு மதத்துக்குள்ளேயும் உள்ளுக்குள்ள இருக்கு, அதாவது வேதாந்த மதத்திலையும் ஜெயின மதம் அத்வைத மதம் சித்தாத்வைதம் நிறைய இருக்கு, இந்த மாதிரி வைதிகமான மதங்கள்லையும் ஒன்று ஒன்றுலையுமே சைவம் பாசுபதம் சாக்தம் கானபதம் இப்படி அநேக மதங்கள் இருக்கு. நான் முதலே சொன்ன மாதிரி பாரத தேசத்தில் ஒரு மதங்கிறதே கிடையாது, ஏகப்பட்ட மதம் இந்த இடத்துல இருக்கு, அதனால ஒத்து ஒத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றா, இது மொத்தத்தையும் எடுத்து நிராசம் பண்ணியிருக்காரு தேசியம். வேதத்துல என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டானா, எம்பெருமானுடைய திருவடி அடைஞ்சு சீதை குண்டத்துல ஆனந்த அனுபவம் அடைகிறது தான் மோட்சம், அதுக்கு நேர எதிராக கர்ம பந்தத்தை அனுபவிச்சுன்னு இங்க இருக்கிறது தான் சம்சாரம் அப்படின்னு சொல்லியிருக்கா, அதுதான் நம்ம மதத்துல மோட்சம். இதனாலே சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டான்னா, பிற மதத்துல மோட்சத்தை பத்தி சொன்னதெல்லாம் வேதத்துக்கு விருத்தமா இருக்கு, வேதம் வேண்டாம் அப்படிங்கிறவா அப்படி போய்க்கிறான், வேதம் வேண்டாங்கிறவாளுக்கு அர்த்தி கொள்ளு, நாராயண துவயின மிஷரி வைதிக கஹா அப்படிங்கிற ஆளவந்தார், நாராயணனே பரபிரம்மம் அப்படிங்கிற ஒத்துக்காட்டா அவன் வைதிகன் இல்லைங்கிற,
வேதிகனா வேதத்தை ஒத்துண்டவன் இல்லை. வேதத்தை ஒத்துண்டிருக்கியா அப்படின்னா அப்ப சாட்சா நாராயணன் பரபிரம்மங்கிற ஒத்துக்கணும். நாராயணன் பரபிரம்மங்கிற ஒத்துக்கல அப்படின்னா அவன் நீ கிறிஸ்துவனுக்கு சமானம், வேதத்தை ஒத்துக்காதான், நீ கிறிஸ்துவன் முஸ்லீம் மாதிரி தான் நீ ஆயிடுவ. அப்படின்னா அவன் என்ன வேதத்துல ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கு, நாராயண பரம் பிரம்ம தத்துவம் நாராயண பரஹ நாராயண பரோ ஜோதி ஆத்மா நாராயண பரஹ. இப்போ பரம் பிரம்மா அப்படின்னும் பரதத்துவம் அப்படின்னும் பரஞ்சோதிஷ் அப்படின்னும் பரம் ஆத்மா அப்படின்னும் இப்படிலாம் சொல்றதெல்லாம் நாராயணன் அப்படிங்கறத எப்ப ஸ்பஷ்டமா எடுத்து சொல்லியிருக்கோம். அப்போ அது ஒத்துண்டாகணும் அப்படிங்கிற. அதனால மற்ற மதங்களுக்கும் இந்த மதத்துக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டா வேதத்தை அனுசரிச்சு வருது அப்படிங்கறதான் வித்தியாசம். அதனால மதத்தை ரெண்டா பிரிச்சுக்கலாம், வேதத்தை ஒத்துக்கிற மதம், வேதத்தை ஒத்துக்காத மதம். வேதத்தை ஒத்துக்காத என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், கவலை இல்லை. வேதத்தை ஒத்துக்கிறவன் இது சொல்லிட்டு ஆகணும் அப்படிங்கிறதாக மோட்சத்துல இருக்கக்கூடிய பிற மதங்களே எல்லாம் சொல்லி நம்ம மதத்தை ஸ்தாபிச்ச. இது வரைக்கும் ஜீவாத்மாவை பத்தின விஷயங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் அடுத்த திருநாமத்திலிருந்து பரமாத்மா பத்தின விஷயங்கள், ஈஸ்வரனை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும், ஈஸ்வரன் எந்த இடத்துல இருக்கான், வேதத்துல ஈஸ்வரனை பத்தி எப்படி சொல்லியிருக்கு முதலான விஷயங்கள்லாம் ரொம்ப அவசியமான விஷயங்கள். அது நாயக சரம் அப்படின்னு பெயர் அந்த பாகத்துக்கு. நாயகன்னா எம்பெருமான். எம்பெருமானை பத்தி அடுத்த விஷயங்கள்லாம் ஆரம்பம். கவிதாச்சிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.